வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு வீச்சு நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். திருதி புதன்கிழமைகளில் இரவு 9 மணிக்கு உங்கள் டிவிஐ தொலைக்காட்சியில் வீச்சு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகவிருக்கிறது. உள்ளூர் முதல் உலக மட்டத்தில் இடம்பெறுகின்ற நடப்பு விவகாரங்களை மையப்படுத்தியதாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கருத்துக்களை பரிமாறவிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு மிக முக்கியமான விடயம் தொடர்பாக பேசிக் கொள்ளப் போன்றோம். இலங்கையில் புதிய அரசியல் யாப்பை உருவாக்கும் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாடாளுமன்றத்தை ஒரு அரசியல் அமைப்பு சபையாக உருவாக்கம் செய்து அதன் மூலமாக சிறப்பு குழுவை நியமித்து அதன் மூலமாக பல கட்சிகள் பல தரப்புகளுடைய கருத்துக்களை உள்வாங்கி ஒரு இடைக்கால அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழிகாட்டல் குழு என்று அழைக்கப்படுகின்ற அந்த குழுவினுடைய பரிந்துரைக்கு அமைவாக இந்த இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அது தொடர்பாக நாடாளுமன்றத்திலே விவாதம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் இந்த இடைக்கால அறிக்கை மூலமாக எவ்வாறான தீர்வுகளை தமிழர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள், புதிய அரசியல் யாப்பினுடைய அந்த உள்ளடக்கம் எவ்வாறு இருக்கப் போகிறது, அதிகார பரவலாக்கம் எவ்வாறு இருக்கப் போகிறது, சுயாட்சி வழங்கப்படுமா, ஒற்றையாட்சி தீர்வாக அமைய போகிறதாண்ட பல கேள்விகள் தூக்கி நிற்கின்ற நிலையில் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் 3 கருத்தாளர்களை இன்றைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றோம். கலையகத்தில் 2 இருக்கிறார்கள். கனடா தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய காப்பாளர் நக்கீரன் என்று அழைக்கப்படுகின்ற வேலுப்பிள்ளை தங்கவேலு அவர்கள், அதே போன்று ஆய்வாளர் பொன் பாலராஜன் ஆகியோர் கலையகத்தில் இருக்கிறார்கள். அதே போன்று கொழும்பில் இருந்து தமிழ் மக்கள் பேரவையினுடைய ஒரு செயற்பாட்டாளர், அதே இடத்தில் சட்டத்தனியாக செய்யப்பட்டு வரக்கூடிய நடராஜர் காண்டிபன் ஆகியோர் ஸ்கைப் மூலமாக இணைந்திருக்கின்றார். அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்ல போகிறோம். நீங்களும் இணைந்து கொள்ள 416-292-4059. So one must understand, the country must understand, the reason why we are asking for sharing of power, the reason why we are asking for sharing of power is so that we can be proud of this one country of which we are citizens. We don't want to be second class citizens. Nobody in the world wants to be second class citizen in any part of the world. If we are to be proud of this country, we must have equal stake in this country. We must be able to say we are proud to be Sri Lankan. I must be able to say I have equal access to government power and I am treated as an equal in this country. Until we are treated as equals, not by mere words, but actual access to government power being given to our people, we will never be in a position to say we are proud of this country. We will never be in a position to say we are Sri Lankans. Many in our community have left this country today and they are not proud to call themselves Sri Lankans. They call themselves Canadian Tamils, they call themselves Australian Tamils because they have been driven out by violence from this country. They have been denied the due share that they must have in the government of this country. That must change. The reason why the Tamil National Alliance participates to this level in this constitution making process is to change that, to erase that bitter past, so that we can together with you say our language is equal, that was corrected in 1987 but must be implemented in full. Our religions are equal, no foremost place to anybody, everybody is foremost in this country. We must be able to say we have due share in the governance structures of this country. இந்த காட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இந்த இடைக்கால அறிக்கை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது பகிர்ந்து கொண்ட அந்த கருத்தில் இருந்து ஒரு சிறு பகுதியை மட்டும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இந்த இடைக்கால அறிக்கை தொடர்பாக வாரண புரிதல்கள் என்ற அடிப்படையில் இதன் மூலமாக நாங்கள் பொதுவாக தமிழ் மக்களுக்கு கிடைக்கப் போகின்ற தீர்வுகள் எவ்வாறாக அமையப் போகின்றன என்பது தொடர்பாக இடம்பெறுகின்ற வாத பிரதிவாதங்கள் சர்ச்சைகளுக்கு மத்தியில் அதுக்கான ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளுமாக இந்த 3 கருத்தாளர்களிடம் இருந்தும் நாங்கள் கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளப் போன்றோம். ஆரம்பத்தில் சொன்னது போல கனடா தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய உறுப்பினர் நக்கீரன் வேலுப்பிள்ளை தங்கவேலு அவர்கள் காப்பாளராக செயல்பட்டு வருகின்றார். ஆய்வாளர் பொன் பாலராஜன் இங்கே கலையத்தில் இருக்கிறார்கள். அதேபோன்று தமிழ் மக்கள் பேரவையினுடைய செயற்பாட்டாளர் சட்டத்தரணி நடராஜர் காண்டிபன் இணைப்பிலே ஸ்கைப் மூலமாக இருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்றுக் கொண்டு தொடர்ந்து பேசிக் கொள்ளப்போகிறோம். வணக்கம் வேலுப்பிள்ளை தங்கவேலு அவர்களே. வணக்கம். நடராஜர் காண்டிபன் வணக்கம். வணக்கம் காண்டிபன் சடாங்கள் அவரோடு பேசிக்கொள்ளலாம். உங்களிடம் இருந்து கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு முதலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்க போகிறோம். கனடா பிரதிநிதி என்ற அடிப்படையில் இந்த
இடைக்கால அறிக்கை மூலமாக எவ்வாறான தீர்வு வழங்கப்போகிறது என்பது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன் நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கிறது. எந்த போதிலும் அதன் மூலமாக சுருக்கமாக சாராம்சமாக இதன் மூலமாக இந்த அறிக்கை என்ன தீர்வை பரிந்துரை செய்கிறது, என்ன புரிதலை தமிழ் மக்கள் கொள்ள வேண்டும்? இந்த இடைக்கால அறிக்கை வந்து மாகாணங்களுக்கு அதி உச்ச அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி பரிந்துரை செய்யப்பட்டுகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு மாகாண சபையில் வந்து ஒரு அமைச்சரவை இருக்குது, அதனோட ஆளுநரும் இருக்கல. ஆனால் ஆளுநர் வந்து அவருக்கு தான் எல்லா விதமான நிறைவேற்று அதிகாரங்கள் எல்லாம் அவருடைய கையில் தான் இருக்குது. மாகாண சபையில் பணியாற்றுகிற ஊழியர்கள் கூட அவரை கூட தான் பணியாற்றுகிறேன். அதனுடைய இந்த அமைச்சரவை வாரியம், மாகாண சபையை பொறுத்தவரை இந்த அமைச்சரவை வாரியத்துக்கு போதிய அளவு அதிகாரம் இல்லை. அவர்கள் சட்டம் இயற்றத்தான் கூடிய சட்டத்தை ஒப்புக்கொள்ளுது, அது எல்லாத்தையுமே ஆளுநர் தான் செய்கிறார். ஆளுநர் வந்து நேரடியாகவே ஜனாதிபதியினுடைய அவரால் நியமிக்கப்பட்டு இதனுடைய மிக பிரதானமான மாற்றமாக ஆளுநர் நீக்கப்பட போகிறார். அது மட்டுமா, அல்லது ஆளுநருடைய ஆளுநர் இருப்பார், ஆனால் ஆளுநருக்குரிய அந்த நிறைவேற்று அதிகாரங்கள் குறைக்கப்படும். ஆனால் தமிழர்கள் கேட்கின்ற தீர்வு என்று பார்க்கின்ற பொழுது என்னென்ன தீர்வு கிடைக்க போகுது? அதாவது வந்து மாகாண சபைக்கு உச்சகட்ட அதிகாரங்கள், இவர் மாகாண ஆளுநருடைய அதிகாரங்கள் குறைக்கப்படும். அந்த உச்சகட்ட அதிகாரம் என்பது என்னென்ன விரைவு செய்கிறது? அதாவது வந்து மாகாண சபைக்கு இன்றைய நிலைமையில் இந்த சட்டத்தின்படி மூன்று பட்டியல் இருக்கு. ஒன்று வந்து மத்திய அரசே செய்யும், அடுத்தது வந்து மாகாண அரசு செய்யும், இடைப்பட்ட ஒரு பொதுப்பட்டியலும் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பொதுப்பட்டியல் வந்து ஒழிக்கப்படும், கிட்டத்தட்ட முழுதும் இல்லை கிட்டத்தட்ட. ஆனபடியால் அது அந்த அதிகாரங்கள் எல்லாம் இந்த மாகாண சபைக்கு தான் போகும். வடகிழக்கு இணைக்கப்படுமா? வடகிழக்கு இணைப்பு ஆலோசனை இருக்கு, சாத்தியப்படுமா நாங்கள் முயற்சி செய்கிறோம். சாத்தியப்படுறதுக்கு சில புற காரணிகளும் வேணும். காணி அதிகாரம், காவல்துறை அதிகாரம், காவல் அதிகாரம், காவல் வந்து ஒரு மட்டத்தில் ஒரு ஆணைக்குழு இங்கே ஒவ்வொரு மாகாண சபைக்கும் நியமிக்கப்படும் ஒரு ஆணைக்குழு. இது ஒன்று நாங்கள் கவனிக்கணும். இந்த இது வந்து எங்களுக்கு மாத்திரம் இல்லை, வடமான சபைக்கோ அல்லது கிழக்கு மாகாண சபைக்கோ இல்லை, ஒட்டுமொத்தமாக இருக்கிற 9 மாகாண சபைகளுக்கும் இந்த அதிகாரங்கள் கொடுக்கப்படும். இதில் காணி விவகாரம் என்று பார்க்கின்ற பொழுது, காணி விவகாரம் வந்து இப்போ இருக்கிற என்னென்ன காணி மத்திய அரசு இருக்கோ அந்த எல்லாம் மத்திய அரசு தான் இருக்கும். ஆனால் மிஞ்சிய எல்லாவற்றையும் எல்லா காணிகளும் வந்து மாகாண சபைக்கு தான் உரித்தாக்கப்படும். தொடர்ந்து பேசிக்கொள்ள போகிறோம். காண்டிபன் நடிப்புக்கு வந்திருக்கிறீர்கள். காண்டிபன், நாங்கள் பேசுவது கேட்கிறதா உங்களுக்கு? கேட்கிறது. வணக்கம் காண்டிபன். ஆரம்பத்தில் வணக்கம் சொன்னோம், உங்களுக்கு செவிமடுக்க முடியவில்லை. சரி, வணக்கம். இங்கே இருவர் இருக்கிறார்கள், கருத்தாளர்கள் வேலுப்பள்ளி தங்கவேலி அவர்கள் மற்றும் பொன் பாலராஜன் ஆகியோர். அவர்களோடு தான் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க போகிறீர்கள். நேர்களையும் நினைத்துக் கொள்ள போகிறோம். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க 416-292-4509 சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை, நீங்கள் இந்த இடைக்கால அறிக்கை தொடர்பாக உங்களுடைய புரிதல் தொடர்பாக இவ்வாறான தீர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், அவை சாத்தியப்படுமா என்பது தொடர்பாக நீங்கள் முன்வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு நிமிடத்துக்குள் ஒருவரும் உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும், பிரநேர்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு. பொன்பாலராஜன் அவர் சொன்ன கருத்துக்களில் இருந்துதான் உங்களுடைய புரிதல் இந்த இடைக்கால அறிக்கை மூலமாக என்ன? இந்த இடைக்கால அறிக்கையை பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய அச்சம் உருவாகி இருக்கிறது. எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், இடைக்கால அறிக்கையிலே மொழிகள் தமிழ் மொழி, ஆங்கிலம், சிங்களம் என்ற விடயத்திலே ஒவ்வொரு மொழியிலேயுமே வித்தியாசமான வரவிலக்கணம் கொடுக்கக்கூடிய விதத்திலே சில விடயங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஒற்றை ஆட்சி அல்ல ஒருமித்த ஆட்சி, இதுகளிலேயே ஒரு குழப்பத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும், மற்ற மதங்களுக்கு சம உரிமை வழங்கப்படும் என்ற விடயங்கள் பேசப்படுகிறது. அப்போ இது இந்த சிங்கள பேரினவாதத்தினுடைய அந்த ஆளுமை தொடர்ச்சியாக இலங்கை தீவு பூராக கையாளப்படக்கூடிய முறையிலே இந்த அரசியலமைப்பு உருவாகக்கூடிய அறிகுறிகள் அங்கே தென்படுகிறது. ஆனால் நீங்கள் அப்படி சொன்னாலும் கூட அது சொல்பதத்தில் தான் அவ்வாறு வித்தியாசம் காண்பிக்கப்படுகிறது தவிர, சிங்கள மக்களுக்கு ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும், சமஷ்டி என்ற அதிகார பரவலாக்கம் தான் அங்கே இருக்க போகிறது. ஆனால் அங்கே ஒற்றை ஆட்சி என்பதை அதை குறிக்கவில்லை என்று சொல்லப்படுவது நீங்கள் இதிலே. நாங்கள் எங்களுடைய பழைய அரசியல் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது, உதாரணமாக வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டிருந்தது. வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கை கோர்ட்டிலே வழக்கு வைத்து அதை அவர்கள் பிரிக்கிறார்கள்.
அதிலே அந்த சட்டம் எப்படி பார்க்கிறதுன்றதை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இப்போ அடுத்த இந்த இந்த அரசியலமைப்பிலே ஏதாவது விளக்கத்திலே முரண்பாடு இருக்குமா இருந்தால் நீங்கள் மூல அரசியலமைப்பை போய் பார்க்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது. அதாவது நீங்கள் சிங்களத்திலே தான் சிங்களத்திலே இருக்கிறதான் சரி என்ற மாதிரி வரப்போகிறோம். ஆனபடியால் ஒரு சந்தர்ப்பத்தில் இது ஒரு சிக்கல் வருகின்ற பொழுது அது ஒற்றையாட்சி என்ற அடிப்படையிலே வருகிறது. ஆனால் அது தேவையற்ற ஒரு அச்சமாக தான் இருக்கிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்லாட்சி என்று சொல் அடையாளப்படுத்தப்படுகின்ற எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்த ஒரு பரிந்துரையாக இது இருக்கின்ற பொழுது அவரான ஒரு அச்சம் தேவையில்லை என்று சொல்லப்படுவதை பார்க்கிறீர்கள். அது கூட ஒரு பெரிய அச்சமாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இந்த நல்லாட்சியிலே நல்லவை நடந்திருந்தால், நல்லவைகள் நடந்திருந்தால், காணி விடுவிக்கப்பட்டிருந்து போர்க்கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு அல்லது இந்த போர்க்குற்றம் செய்தவர்களுக்குரிய வழக்குகள் நடைபெற்று பல்வேறு விடயங்களை அங்கே இந்த நல்லாட்சி செய்திருக்குமா இருந்தால் எங்களுக்கு அந்த சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. என்றால் இவர்கள் சொன்னதெல்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ 2009 பிற்பாடு இப்போ நாங்கள் 2017 நிற்கிறோம். இப்போவும் தொடர்ச்சியாக பலாலியிலே காணி விடுவிப்பு தொடர்பாக அல்லது போர்க்கைதிகள் தொடர்பாக தொடர்ந்து சர்ச்சைகள் இருக்கிறது. அதை தீர்க்க முடியவில்லை. அதே நேரம் நீங்கள் பார்க்கலாம், பௌத்த பீடாதிபதிகள் அரசியலமைப்பு தேவையில்லை என்ற பேச்சை பேசுகின்றார்கள். அவை ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே இங்கே வைக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், தமிழ் மக்கள் ஒரு சிறுபான்மை இனம் அல்ல, தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்பதை சிங்களம் சிங்கள அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவை இருக்கிறது. அது சாத்தியப்படவில்லை என்று அது சாத்தியப்படவில்லை. அது ஒரு சிக்கலாக இருக்கிறது. தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அது எந்த வடிவத்தில் என்ன பேரில் வந்தாலும் அதை காட்டக்கூடிய விடத்திலே இல்லை. மிக முக்கியமாக இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம், இந்த வளங்கள் கடல் வளமாக இருந்தாலும் சரி, நிலத்தில் இருக்கக்கூடிய வளங்களாக இருந்தாலும் சரி, இந்த அனைத்து வளங்களும் மன்னாரில் என்ன இருக்குமா இருந்தால் அது மத்திய அரசுக்கு தான் சொந்தமாக வருகிறது. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், கனடாவிலே எண்ணெய் வளம் உள்ள மாகாணங்களிலே எண்ணெயினுடைய அதனுடைய அதிகாரம் முழுதுமே அந்த மாகாணங்களுக்கு தான் இருக்கிறது, மத்திய அரசுக்கு இல்லை. மத்திய அரசுக்கு சிலவில் கடன் வாங்கலாம், இதை தவிர மாகாணங்களுக்கு அது இருக்கிறது. அப்படி இது தொடர்பாக உங்களுக்கு அச்சம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறீர்கள். காண்டிபன் நடராஜர், உங்களுடைய புரிதல் என்ன? ஒரு சட்டத்தரணி, நீங்கள் ஒரு சேப்பாட்டாளர், தமிழ் மக்கள் பேரவை சார்ந்து, இந்த நிலையில் ஒரு உங்களுடைய பார்வை என்ன இந்த இடைக்கால அறிக்கை தொடர்பாக சுருக்கமாக பேசிக்கொள்வோம். இந்த இடைக்கால அறிக்கை பற்றி நாங்கள் இன்று விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற 1978 ஆண்டு அரசியல் அமைப்பை எடுத்துக்கொண்டால், அங்கே ஒரு ஒற்றையாட்சி அமைப்பு முறைக்கு கீழே கரெக்ட் ஆஃப் தி ஸ்டேட் இஸ் யூனிட்டரி ஸ்டேட். அப்ப அந்த அடிப்படையில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற காணி அதிகாரங்கள், போலீஸ் அதிகாரங்கள் பயன்படுத்தப்பட முடியாத சூழல் இருக்கிறது. நாங்கள் சுருக்கமாக ஒரு கேள்வியை கேட்போமாக இருந்தால், இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற மாதிரி 1978 அரசியலமைப்புக்கு கீழே ஏன் அந்த அதிகாரங்களை ஸ்தாபிப்பதற்கான விதத்திலே அந்த மாகாண சபைகளுக்கு அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது என்கின்ற விடயத்தில்தான் நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. இங்கே இடைக்கால அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கும் விடயங்களே முழுமையாக என்கின்ற அந்த அரசினுடைய கரெக்டர் ஏன் வலியுறுத்தப்பட வேண்டும் என்கின்ற பெயர் தான் தொக்கி நிற்கிறது. அங்கே நாங்கள் கீழே சொல்லுகின்ற அதிகாரங்களையும் பாவிப்பதற்கு, நீங்க உலக நாடுகளில் இருக்கின்ற தரமுறை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒற்றையாட்சி, சமஷ்டி ஆட்சி, கூட்டாட்சி என்ற அடிப்படையிலே பல விடயங்கள், பல பல அரசியல் கட்டமைப்புகள் இருக்கின்றன, அரசியல் கட்டமைப்புகள். ஆனால் இலங்கையிலே இங்கே சொன்னவளை இந்த ஒற்றையாட்சி ஈக்கிய ராஜ்யம் என்று சொல்லுகின்ற அந்த சொல்லை சிங்களத்திலே பயன்படுத்துவர், அதற்கு தமிழிலே உரிமை பயன்படுத்துவது மேலும் ஒரு திட்டத்தை ஆக்கியிருக்கிறது. ஏன் இந்த ஏக்கிய ராஜ்யத்தை சிங்கள மக்கள் அல்லது அரசியல் கட்சிகள் நிறுத்தி நிற்கின்றன என்ற விடயத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். 1972 வகையில் உள்ளி, அதற்கு பிறகு 78 ஆண்டு அரசியலாம் அந்த இரண்டாம் உறுப்புறையிலேயே கொண்டு வந்திருந்தார்கள். அக்கடத்திலே
காண்டீபன், உங்களுடைய அந்த ஒளித்தெளிவு சற்று குறைவாக இருக்கிறது, அதனை எங்களுடைய கட்டுப்பாடு அறையிலிருந்து அதனை சரி செய்து கொண்டு நாங்கள் மீண்டும் உங்களை இணைப்புக்கு கொண்டு வரலாம் என்று நம்புகிறோம். அதுவரை நாங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களோடு பேசிக் கொள்கிறோம். அவை ஒரு சில வினாடிகள் மீண்டும் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்கிறோம். இதில் இருவரும் சொன்ன விடயங்களின் அடிப்படையில் ஒரு பொதுவான புரிதல் என்று பார்க்கின்ற பொழுது, அல்லது அவர்கள் பேசிய அந்த சாராம்சம் என்று பார்க்கின்ற பொழுது, ஆரம்பத்திலே ஒரு பெயர் வைக்கின்ற பொழுதே ஒரு சந்தேகம் வருகிறது. இந்த சமஷ்டியா ஒற்றையாட்சியா என்ற கேள்விதான் தொக்கி நிற்கிறது. இதில் ஒற்றையாட்சி என்ற இந்த பதம் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது தமிழர்களுக்கு பயம் வருகிறது. ஆனால் சமஷ்டி என்ற பதம் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது சிங்களவர்களுக்கு பயம் வருகிறது. அதன் காரணமாகவே இந்த ஏக்கிய ராஜ்ய என்ற ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார்கள், அதை ஒருமித்த நாடு என்று தமிழில் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னாலும் கூட, முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கூட சொல்லியிருந்தார், எக்ஸத் ராஜ்ய என்று பயன்படுத்தியிருக்கலாமே, அது ஐக்கியப்பட்ட நாடு என்ற ஒரு பொருள் பட்டிருக்கும், அதே சிங்கடத்திலேயே அவ்வாறான ஒரு பதம் இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற பொழுது, ஏன் அந்த பயத்தை அடையாளப்படுத்தி கொண்டு இவ்வாறான ஒரு நகர்வை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும்? எங்களுக்கு பணியாக இருந்தால் தேவை, எங்களுக்கு சிலு சிலுப்ப தேவை இல்லை. அவர்கள் வந்து இப்போ தமிழர் சிறப்பு வந்து அது ஒட்டியாச்சு தான், அதில் மாற்றம் இல்லை என்று தான் சொல்கிறார்கள். சிங்களவர் நீங்கள் கேட்டால், அல்லது எதிர்கட்சி ராஜபக்சனுடைய எதிர்கட்சியை கேட்டால், அவர் சொல்கிறார்கள் இது சமஷ்டி, இங்கே வந்து நீங்கள் எல்லாம். ஆனால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் அதை ஒற்றையாட்சி என்று தானே உச்சரிக்கிறார், அதை ஒவ்வொரு மேடுகளிலும் அதை தானே சொல்லுகிறார் ஒற்றையாட்சி என்று சொன்னாலும், இங்கே சொல்லப்பட்டது, அதாவது இந்த இதுக்கு ஒரு விரைவிலக்கணம் கொடுத்துருக்கீங்க. இந்த ஏக்கிய ராஜ்ய என்ற சொல்லுக்கு இது வந்து ஒரு அரசியல் முறைமையை குறிக்க இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் அதை குறிக்க இல்லை, அது வந்து அதனுடைய தன்மையை தான் குறிக்குது. அதாவது இந்த 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 நாடு வந்து பிரிக்கப்பட முடியாத பிரிக்கப்படாத ஒரு நாடு தான், அதனுடைய அர்த்தம் தான் அது விளக்கம் கொடுக்கப்படுது. ஆனால் இதில் நாங்கள் என்ன சொல்கிறோம் சொன்னால், நாங்கள் இந்த சொற்கள் சொற்பதங்களை லேபிள்ஸ் இதுகளை பற்றி நாங்கள் கவலைப்படாமல், உள்ளடக்கம் என்ன இருக்குது இந்த இடைக்கால அறிக்கையில், என்னென்ன அதிகாரங்கள், என்னென்ன அதிகாரங்கள், அந்த அதிகாரங்களில் தான் ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது. இவையெல்லாம் செய்யப்படலாம், படலாம் இது வடிவேலு சொல்வது போல, பண்ணுவோம் இல்லை என்று சொல்வது போல, இவையெல்லாம் செய்யப்படலாம் என்று சொன்னாலும் இவையெல்லாம் நடக்குமா என்பதுதான் கேள்வி. இப்பொழுது வடக்கு கிழக்கு இணைக்கப்படுமா என்றால் உங்களுக்கு ஆம் இல்லை அல்லது இல்லை என்ற ஒரு பதில் சொல்ல முடியுமா? இல்லை, இது வந்து ஆலோசனைகள் தானே. இப்போ வடகிழக்கு இணைக்கப்படுறதுக்கு மூன்று ஆலோசனை சொல்லப்படுது, அதாவது வடக்கும் கிழக்கும் ஒரே ஒரு மாகாணம், அல்லது வடக்கு கிழக்கையும் பிரிக்கிறதுன்னு சொன்னால் பொதுவாக கடுபடுத்துவோம், அல்லது அதை பிரிக்கவே அதை ஒன்றாக்கவே கூடாது, இந்த மூன்று யோசனையும் வச்சிருக்கீங்க. அதனுடைய இதுதான் எதுன்னு சொல்லி அவர்கள் தீர்மானிக்க போகிறார்கள். இதெல்லாம் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஆலோசனை தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ நீங்கள் சொன்ன இந்த இந்த ஏக்கிய ராஜ்ய அந்த பேர் கூட எவ்வளோ மாற்றப்படலாம், எங்களுக்கு பொறுத்தவரை தமிழர் ஆனால் அது எவ்வாறு மாற்றப்படலாம் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால், இத்தனை கட்சிகளும் இத்தனை வெளித்தரப்புகளும் அது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தரப்புகளும் மக்களால் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று இருக்கக்கூடிய தரப்புகளும் பரிந்துரை செய்து அவற்றினுடைய தரவுகளை திரட்டி எல்லோருமாக இணைந்துதான், அதில் இருக்கக்கூடிய பல கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் இணைந்துதான் இந்த பரிந்துரையை சமைத்துப்படுத்திருக்கிறார்கள். இப்பொழுது அதை எவ்வாறு மாற்ற முடியும் என்றால், ஒவ்வொரு தரப்புக்கும் இதையே எதிர்க்கின்ற பொழுது அதை எவ்வாறு மாற்ற முடியும்? ஒரு பேரை நீங்கள் மாற்றலாம்னு சொன்னாலும் ஒரு உள்ளடக்கமே மாறிவிடுமோ என்று கேள்வி இருக்கு. இப்போ நீங்கள் இந்த இடைக்கால அறிக்கையை பற்றி நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தை நீங்கள் பார்த்திருந்தால், அதுக்கு ஆதரவான கருத்துக்கள் பல பேர் பேசியிருக்கிறார்கள். ஒருவர் வந்து அவர் பேசியிருக்கிறார், தன்னை பொறுத்தளவில் நிலான் பெறார், தன்னை பொறுத்தளவில் 2000 ஆண்டு சந்தையாக கொண்டு வந்த ராஜ்யங்களின் ஒன்றியம் அதுதான் எனக்கு பிடிப்பு, அதைத்தான் நான் கட்டாயம் தானே அதை ஆதரிப்பேன் தான் நான் சொல்கிறேன். அதனுடைய பேசினவர்களை நீங்கள் பார்த்திருந்தால், இதை நீங்கள் கொஞ்சம் கூர்மையாக நீங்கள் கவனிச்சிருந்தால், அவர்கள் எல்லோருமே வந்து ஆதரித்து தான் பேசுகிறார்கள். எதிர்த்து பேசின ராஜபக்சே கூட அவர் என்ன சொல்ல வருகிறார்னு சொன்னால், தான் சொன்ன 13A+ வந்து மேல் சரியத்தான் தான் குறித்ததாகவும், வேறு அதில் எந்த ஒரு மாற்றமும் தான் செய்கிறது தான் சம்மதிக்கலன்னு சொல்கிறேன். இன்னும் ஒன்றையும் அவர் சொல்கிறேன், இது நிறைவேற்றப்பட்டால், இதில் இருக்கிற யோசனைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டால், தாங்களையுமே நாடாளுமன்றத்துக்கு வர தேவையில்லை, தாங்கள் போய் மாகாண சபையை தான் நாங்கள் போட்டியிடணும். காரணம் வந்து மாகாண சபைக்கு இந்த பாராளுமன்றத்தை விட அதிக அதிகாரங்கள் கொடுக்கப்படும் மனசில். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன?
அவர் சொன்ன இப்போ இந்த ஆப்ஷன் எல்லாம் நிறையவே இருக்குது. அது தாராளமாக நிறைய ஆப்ஷன்களை கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு முழு பலம், அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பலம் அல்லது அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய மகா சங்கங்கள் போன்றவற்றினுடைய பலம் மாத்திரமல்ல, இப்போ இவர் பேசிக்கொண்டிருக்கிற பிரதம மந்திரி கூட ரணில் விக்ரமசிங்கா கூட அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் அனைத்துமே இந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த இதில் மாற்றம் வரும்ன்றதுக்காக இடமில்லை. இதில் நாங்கள் நிச்சயமாகவே இதில் ஒரு சவால் கூட நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். இந்த அரசியலமைப்பு ஒற்றையாட்சி அரசியலமைப்பாக வரப்போகிறது. அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நம்மளது எங்களுடைய தரப்பில் சில பேர் அது ஒற்றையாட்சி இல்லை அது கூட்டாட்சி தான், அதை அப்படி மாறி சொல்லிடணும் என்று சொல்லி எங்களை வழங்கப்படுத்துகிற விடயங்கள் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அது அதை தமிழ்நாடு என்று பேரை மாற்றுகின்றார்கள் என்றால் அங்கே தனிநாடு கோரிக்கை அண்ணாதுரை அவர்கள் முன்வைத்திருந்த பொழுது பிரச்சனைகள் வந்த பொழுது அடக்கி வாசியங்கள் உங்களுக்கு அது கிடைக்காது என்று சொன்னதுக்காக தமிழ்நாடு என்ற பெயரையே மாற்றி கொண்டார்கள். இன்றைக்கும் அவர்கள் அது தமிழ்நாடாகவே இருக்கிறது. ஆனால் அது உண்மையான ஒரு நாடாக என்று பார்த்தால் அது இல்லை, அப்போ ஒரு போலியாக. அப்போ இந்த முறை இதிலே பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக எப்படி சிங்களம் தன்னை சிங்கள பௌத்த மதத்திற்கு முன்னுரிமையை வழங்க வேண்டும் என்று சொல்லுகின்றதோ அதை அவர்கள் சொல்லலாம். ஆனால் அதே நேரம் தமிழர் தரப்பிலே சொல்லப்பட வேண்டியது தமிழ் இனம் ஒரு தேசிய இனம், சிறுபான்மை இனமாக நீங்கள் கூறுபடக்கூடாது. அந்த இப்போ நீங்கள் குபேக்கில் இருக்கிறவர்களை பார்த்து நாங்கள் அவர்களை சிறு பிரெஞ்சு மைனாரிட்டிஸ் என்று சொல்வதல்ல, ஸ்காட்டிஷ்காரரை வந்து ஸ்காட்டிஷ் மைனாரிட்டிஸ் என்று சொல்வதில்லை, அவர்கள் ஸ்காட்டிஷ் பீப்புள். குபெக்கில் இருக்கிறது அவர்கள் ஃப்ராங்கஃபோன்ஸ், அவர்கள் யாருமே மைனாரிட்டிஸ் என்று சொல்லுவதல்ல. ஆனால் எங்களுக்கு அந்த பதத்தை எங்களுடைய தலைவர்கள் கூட எங்களை ஒரு சிறுபான்மை இனம், ஆனபடியே அதுக்குள்ளேயே நாங்கள் அடங்கி போக வேண்டும் என்ற மாதிரியான ஒரு 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 மனோவியல். அதைத்தான் நாடாளுமன்றத்தில் சுமந்திரன் சொன்னார், நாங்கள் ஒளிபரப்பிய அந்த காட்சி பகுதி அதைத்தான் சொல்லுகிறது. நாங்கள் இளைஞர்கள் என்ற அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய வகையிலான ஒரு அதிகார பகிர்வை நீங்கள் வழங்க வேண்டும், நாங்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு அதிகார பகிர்வை நீங்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுக்கு ஆதரவாக செய்யப்படுகிறது, தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இரண்டு பேர் அதிலே அங்கத்துவம் பெற்றிருக்கிறார்கள், எல்லாவற்றுக்கும் அவர்கள் இணங்கி போகிறார்கள் என்று சொன்னாலும் கூட அவர்களும் அதைத்தான் வலியுறுத்துகிறார்கள். அவை இல்லை, நீங்கள் அவர்கள் அதை வலியுறுத்துகிறார்களாக இருந்தால் இந்த இடைக்கால அறிக்கையிலே அவர்கள் அதை கொண்டிருப்பார்கள். அதாவது தமிழ் தமிழ் இலங்கையிலே தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்பதை எழுத்திலே கொடுக்கப்படவில்லை, இதிலே அவர்களே கொடுக்கவில்லை. நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசிவிட்டு போகலாம். இதன் அடிப்படையில் தான் அரசியல் அமைப்பு உருவாக்குற ஆலோசனைகள் வழங்க, அந்த ஆலோசனைகளில் இது வழங்கப்பட்டதாக எந்த ஒரு தகவலும் இல்லை. அப்போ நாங்கள் பல விடயங்களை விட்டு கொடுத்து கொண்டு வருகின்றோம். அதாவது இயற்கை வளங்களை நாங்கள் தார வார்த்து கொடுக்கின்றோம், கடல் வளத்தை அல்லது கனிம வளங்களை, மற்றது இந்த பொது சில மத்திய அரசு விரும்பினால் தனக்கு தேவையான காணிகளை எடுத்துக்கொள்ள முடியும், அதுக்கு மாகாண சபை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது இந்த அரசியலமைப்பு என்று வருகின்ற பொழுது இப்போ உள்ள மாகாண சபை மாகாண சபைக்கு புதிய புது வெள்ளை அடித்து அதை செய்யப்பட போகின்றது. ஆனால் தமிழ் மக்கள் இதற்காக கொடுத்த விலை வந்து இது இந்த விலை வந்து மிக மகத்தானது. அதற்கு ஏற்றதாக இந்த அரசியலமைப்பு ஆலோசனைகள் எதுவுமே இல்லை என்பது தான் அங்கே இருக்கக்கூடிய ஆதாரம். சார், இதை தொடர்ந்து காண்டிபனோடு பேசிக்கொண்டு நாங்கள் நேர்களையும் அணைத்துக் கொள்ளப் போன்றோம். காண்டிபன், இப்பொழுது நாங்கள் பேசுவது தெளிவாக இருக்கிறதா? காண்டிபன், எனக்கு லைன் இப்பொழுது தெளிவாக இருக்கிறதா? நாங்கள் பேசுவது நீங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் பேசிய விடயங்களை எவ்வளவு தூரம் உங்களுக்கு செவிமடுக்கக்கூடியதாக இருந்தது தெரியவில்லை. இருந்த போதிலும் அந்த சாராம்சம் என்று வருகின்ற பொழுது நீங்கள் வெளிப்படுத்திய அந்த ஐயத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய வேலுப்பள்ளி தங்கவேலி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம், பெயரை பற்றி யோசிக்க வேண்டாம், அவங்களுக்கு பணியாரம் தான் தேவை என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அதிலே பல விடயங்களும் செய்யப்படலாம் என்ற அந்த பரிந்துரைகள் இருக்கின்ற அடிப்படையில் பல தரப்புகளும் அதுக்கு ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்ற அடிப்படையில் அதிலும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ கடுமையாக எதிர்ப்பதற்குரிய காரணமே இது நாடாளுமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை விட மாகாண சபையில் போட்டியிட்டால் அதன் மூலமாக கூடுதல் அதிகாரங்களை பெற்றுவிடலாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அங்கே இந்த தீர்வுக்கான பரிந்துரைகள் இருக்கின்றன என்று சொல்லப்படுவதை நீங்கள் மாறு பார்க்கிறீர்கள். நான் ஒரு சட்டத்தரணியாக இங்கே சொல்ல விடைவது என்னவென்றால், ஐயா அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எங்களுக்கு பரிகாரம் இல்லை, எங்களுக்கு இதுதான் வேணும் என்று சொன்னது
நான் சொல்லிருந்த உதாரணம் என்னவென்றால், இப்பொழுது லைன் கிளியரா இருக்குதா? ஆமாம், எனக்கு உங்களுக்கு கேட்கறது அவர் பேசுவது, காண்டிபன் பேசுவது, இவர்கள் செய்யக்கூடிய மாதிரி அதை செய்ய முடியுமா? நீங்கள் பேசுவது எப்பொழுது பேசுங்கள், இப்பொழுது புரிகிறது, சொல்லுங்கள். ஆ, இந்த ஒற்றையாட்சி அமைப்பு முறைக்குள்ளே நான் அரசாங்க முதல் ஆரம்பத்திலே சொன்னேன், 1978 ஐயா சொன்னது போல எங்களுக்கு பணியிடம் கிடைத்திருக்கிறது. அந்த மாகாணசபைக்கான அதிகாரங்களும் போலீஸ் அதிகாரங்கள் காணி அதிகாரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏன் இந்த மாகாண அதிகாரங்கள் எங்களுக்கு பிரயோகிக்கப்பட முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால், சுப்ரீம் கோர்ட்டிலே உயர்நீதிமன்றத்திலே தீர்க்கப்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. காணி அதிகாரத்துக்கு சோலைமுத்து ராசி என்கின்ற ஒரு வழக்கு தீர்க்கப்பட்டது. அது ரிகவரி ஆஃப் பொசஷன் ஆக்ட் என்ற சட்டத்தின் கீழே எங்கேயோ ஒரு மூளை உடக்கிலே இருந்து ஒரு வழக்கு ஒன்றை கொண்டு வந்து காணி அதிகாரங்கள் வழக்கு மாகாணங்களுக்கு பயன்படுத்த முடியாது என்கின்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று சொல்ற ஒரு டெக்னிக்கல் ஒப்ஜெக்ஷன் என்று சொல்லுவார்கள். வழக்கு கணக்கு பிரிக்கப்பட்டதுமே இந்த சரத்தன் சில்வா அவர்கள் முன்னே நாள் பிரதமர் நீதியரசர் அவர்கள், அதற்கு இருந்த பிரதமர் நீதியரசர் மோகன் பீரிஸ் அவர்கள் சிலைமுத்து ராசி என்கின்ற வழக்கிலே காணி அதிகாரங்கள் இல்லை என்று சொல்லியிருந்தார். அதே போன்று வழக்கு கணக்கை பிரித்த ஒரு நீதித்துறை அதிலே இருக்கின்ற அந்த பிரதமர் நீதியரசர் சரண்சந்தி சிந்தா அவர்கள் தான் சொல்லுகிறார், மஹிந்த ராஜபக்சே அவர்களை நான் அந்த ஹெல்பி ஹம்பா தோட்ட வழக்கிலே உள்ளுக்க போட்டிருந்தவரும் வெளியில தடுப்பில்லை என்று சொல்லி. ஆகவே இந்த நீதித்துறை கட்டமைப்புக்குள்ளே இருந்து கொண்டு நாங்கள் இந்த விடயங்களை பேசியிருந்த பொழுது இந்த ஒட்டியாட்சி கட்டமைப்பு முறையை நாங்கள் வரலாறு பூர்வமாக அவர்களுக்கு சொன்னேன். 1978 இந்த ஒட்டியாட்சி சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது, அங்கே ஒரு சொற்பிரயோகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீதிமன்றம் இங்கே நானோ அல்லது ஐயாவோ பொங்காஜவர்களோ இல்லை, சட்டத்துக்கு விளக்கம் கொடுத்தது. நீதிமன்றம் தான் அந்த சட்டத்தில் ஒத்தியாட்சியா ஒருமித்த நாடா என்ற ஐக்கிய வகை என்பதற்கான வரவேற்பனம் ஆண்டாண்டு காலமாக 1948 இருந்து எங்களுடைய சோதனை அரசியல் அமைப்பில் இருந்து இன்று வரை எங்களுடைய அந்த வரலாற்றின் போக்கிலே ஏக்கிய வகை என்பது ஒட்டியாட்சி என்கின்ற பதத்திலே தான் விளங்கிக் கொள்ளப்படுகிறது. இங்கே விளக்கம் கொடுப்பது என்பதும் அந்த விளக்கத்தை நாங்கள் இங்கே அரசியல் அமைப்பில் சொல்ல வேண்டும் என்பது என்கின்ற ஒரு பிழையாத ஒரு ஒரு விடயத்துக்கு அடுத்து நடந்த ஒரு முக்கியமான விடயம் இங்கே தீர்வு கிடைக்கும், கிடைக்காமல் விடலாம், கிடைக்கலாம், வழக்கு கிழக்கு இணைக்கப்படலாம், இணைக்கப்படாது விடலாம் என்கின்ற அரசியலை பேசுவதற்கு எங்களுக்கு அரசியல் தேவை. உண்மையிலே அரசியல் என்பது வடகிழக்கு தமிழர் நாயகமாக அங்கீகரித்த சுயநிர்ணய உரிமையை கொண்ட ஒரு அரசியலை நடத்திய தமிழரசு கட்சி தந்தை செல்வாளுடைய அந்த அத்தனை பேச்சுக்களும் என்னிடம் இருக்கின்றது. நீங்கள் நான் அவர்கள் அந்த தேசிய அரசு பேரவையில் முன்வைத்த வாதங்களை நான் இந்த இடத்திலே முன்னெடுப்பது பொருத்தமானதாக இருக்கும். சுருக்கமாக சொல்லுங்கள், என்றால் நான் முதலாவது கேள்விக்கும் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை, ஆகவே இந்த இந்த தருணத்தை அதுக்காக வழங்குறேன். சுருக்கமாக சொல்லுங்கள். தேசிய அரசு பேரவை 1949 டிசம்பர் மாதம் 18 கொழும்பில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சி முதலாவது கூட்டத்தில் அவர் சொல்லுகிறார், பெரும் சுருக்கமாக உள்ள மொழி இனங்களிடையே ஏற்படும் முரண்பாடுகள் போருக்கு காரணமாக இருந்துள்ளன. இப்போர்களில் வளர்ச்சி கூட இருக்கப்பட்டு உள்ளன. இனங்களிடையே உள்ள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு இதுவரைகள் உண்டு. ஒவ்வொரு மொழி இனத்துக்குமான நிலைமையுடைய தனி நாடுகளை அமைக்க பரந்த நிலப்பரப்பை கொண்ட துண்டாடுதல் ஒரு வழி. ஒவ்வொரு மொழி இனத்துக்குமாக தன்னாட்சியுடைய மாநிலங்களை அமைத்து மாநிலங்கள் சேர்ந்து மத்தியில் அரசை அமைந்த ஒரே நாட்டை அமைத்தல் மற்றொரு எளிதான வழி. இத்தகைய வழிகளுக்கு அமைய சேர்த்துவதாய் மொழி இனங்கள் சத்தமக்கென தனியான நிலப்பகுதிகளை கொண்டிருக்க வேண்டும். இதற்கு பிறகு 56 தனிமொழி சட்டம் வருகின்ற பொழுது அவர் அங்கே ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். தமிழர்கள் இந்நாட்டவர்களாக இருக்க வேண்டும், நாம் அளிக்கப்படுவதை எதிர்க்க, உறுப்பினப்படுவதை எதிர்க்க உறுதி வேண்டும், வலிமை வேண்டும், நமது அமைப்பு வலிமையுடையதாக இருக்க வேண்டும், உள்ளம் வலிமையுடையதாக இருக்க வேண்டும். தோல்வெளி அரசியல் அமைப்பின் கீழ் ஆட்சி செய்யும் எந்த சிங்கள அரசிடம் இருந்தும் சிங்கள அரசின் பிடிகளில் இருந்தும் விடுபட தமிழ் பேசும் மக்களுக்கு இவ்வலிமைகள் அவசியம் என நாம் உணர்ந்துள்ளோம். அத்தகைய போராட்டத்தில் இலங்கை தமிழர் போன்ற அளவுள்ள சமூகம் இலங்கைக்கு உள்ளும் வழியையும் தமது துன்பங்களை எடுத்துக் கூற வேண்டும், ஏனைய நாடுகளின் ஆதரவு பெறும் நோக்குடன் இவற்றை எடுத்துக் கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். 1956 ஜூன் மாதம் 14-14 இந்த ஒரு இடத்தை மட்டும்தான் சுட்டிக்காது. இந்த விடயங்களை கைவிட்டு இன்றைக்கு நாங்கள் கொடுத்த 2013 ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் முன்வைக்கப்பட்டிருந்தது, 2015 தேர்தல் விஞ்ஞாபனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்பெல்லாம் முன்னூறுதாக மொழி இந்த அரசியல் அமைப்பை கொண்டு வருவதற்காக இவர்களுக்கு ஆதரிகாரங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு அடிப்படையான கேள்வியை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். மேலும் கடைசியாக அவர் தேசிய அரசு பேரவையிலே இருந்து விலகுகின்ற பொழுது ஒரு தீர்க்கமான கருத்தை முன்வைத்திருந்தார். அவர் அங்கே அந்த பெரிய அரசு பேரவையில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து ஒரு இடைத்தேர்தலுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்து சொல்லுகிறார், இந்த நாட்டில் சென்ற 24 தமிழ் மக்கள் இந்நாட்டில் ஓர் அடிமை இதுவாக அழிவதா, சுதந்திர மக்களாக வாழ்வதா
என்ற தமது வருங்காலத்தை நிர்ணயிக்கும் உரிமை அவர்களுக்கு வேண்டும் என்பதே நமது கொள்கையாக இருக்கும். விடுதலை பெற்று மக்களாக வாழ வேண்டும் என்ற கொள்கைக்கு வாக்களிக்குமாறு மக்களை கேட்பேன். இந்த கொள்கையில் அரசாங்கம் என்னோடு போட்டியிடட்டும். நான் தோல்வியர் என்றால் என் கொள்கையை நான் விட்டுவிடுகிறேன். அரசாங்கம் தோல்வியர் என்றால் தமது கொள்கையையோ அரசியல் திட்டத்தையோ தமிழ் மக்கள் ஆதரிப்பதாக கூறுவதை நிறுத்திவிட வேண்டும். இடைத்தேர்தலை பின்போட்டு பிரச்சனைகளை ஒட்டி மக்கள் தீர்ப்பு வழங்குவதை தடுக்க வேண்டாம் என்று அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கிறேன் என்று அவர் விஷயம் பண்ணிட்டு போறேன். அவற்றினுடைய உதாரணங்களும் கசப்பாக இருப்பதன் காரணமாக தொடர்ந்தும் அவ நம்பிக்கை பிரதிபலிக்கப்படுவதைத்தான் உங்களுடைய அந்த கருத்துக்களும் அந்த ஆதாரங்களும் பிரதிபலிக்கின்றன. இந்த போதிலும் நேர்களுடைய கருத்துக்களையும் புரிதல்களையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாம். நேர்கள் பல நேர்கள் இணைப்பிலே காத்திருக்கிறீர்கள். மூவரை இணைத்துக் கொள்கின்ற பொழுது நேரம் மிக இறுக்கமாகவே இருக்கும். ஆகவே உங்களுடைய கருத்துக்களையும் ஒரு நிமிடத்துக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அது தொடர்பாக நாங்கள் பல நேர்களையும் இணைத்துக் கொள்ள முயற்சிக்கின்றோம். இங்கே இணைப்பில் இருக்கும் முதல் நேர், வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், இது ராஜவர்மன். ராஜவர்மன் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன, சுருக்கமாக சொல்லுங்கள். 30 வருட கால யுத்தத்துக்கு பிறகு 2 லட்சம் மக்களை இழந்த பிறகு தமிழர்கள் மீண்டும் வஞ்சிக்கப்பட போகிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. தமிழர்கள் தனித்தீசீனமாக அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். தமிழர் தாயகம் என்று வடக்கு கிழக்கு அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். என்னை பொறுத்தவரையில் இப்பொழுது இருக்கும் மாகாண சபை, மாகாண சபையின் அதிகாரங்கள் மத்திய அரசினால் எத்தனையோ அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை. இந்த லட்சணத்தில் புதிதாக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு மாநிலம் இணைக்கப்பட்டிருந்தது. 13வது திருத்த சட்டம் மூலம் அமுல்படுத்த வேண்டும் என்று இருந்தது. ஆனால் நீதிமன்றம் மூலம் வடக்கு கிழக்கு மாநிலம் பிரிக்கப்பட்டது. 13வது திருத்த சட்டம் மூலத்தை பற்றி எந்த பேச்சுமே இல்லை. ஒருவர் அது வேற ஒரு உருவத்தில் வரலாம் என்று சொல்லலாம். ஆனாலும் கூட இந்த ரணில் மைத்ரி நல்லிணக்க அரசாங்கம், நல்லாட்சி அரசாங்கம் இதுவரையில் இருக்கு ஏற்கனவே இருக்கும் மாநிலசபைகளின் உரிமைகளையே வழங்கவில்லை. ஆகவே இவர்கள் ஒரு புதிதாக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் எப்படி அதை அமல்படுத்துவார்கள், அது நிரந்தரமானதா, அது எந்த அளவுக்கு உத்தரவாதமானது? இப்பொழுதே ஒவ்வொரு கட்சிகளும் எதிர்ப்பாக பரிந்துரை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதத்தில். ஆகவே என்னை பொறுத்தவரையில் ஆட்சி மாறும் போது அடுத்த ஆட்சியில் ராஜபக்சே வந்தால் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு என்ன நடக்கும், எதுவுமே தெரியாத ஒரு திக்கு தெரியாத காட்சியில் தான் இன்று தமிழ் மக்கள் விடப்பட்டிருக்கிறார்கள். நன்றி ராஜவர்மன், உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் மீண்டும் சந்திக்க போறோம். வணக்கம். அடுத்த நேரில் சந்திக்க போறோம். இணைப்புக்கு வருகின்றவர்கள் சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க மீண்டும் வலியுறுத்துக் கொண்டோம். ஒரு நிமிடத்துக்குள் கருத்துக்களை முன்வைக்கலாம். அதே நேரத்தில் உங்களுடைய தொலைக்காட்சியின் சத்தத்தை குறைத்துக் கொண்டு இணைப்புக்கு வாருங்கள். அடுத்த நேரம், வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? நான் குணாக இருக்கிறேன். குணா சொல்லுங்கள். இது காலங்காலமா உலக்கதைஞ்சு உழைப்படியான கதையா தான் இருக்குது. ஏனென்றால் ராஜபக்சே இருக்கே 13+ இப்ப 13-ஐயும் காணே. அரசியலமைப்பு சட்டமன்ற சொல்லிடம் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்கிறதா தெரியல. இப்ப சொல்ற வேலையில பாக்கீங்க, எந்த வித முன்னேற்றமும் இதுல கண்டதா இல்லை. 76ஆம் ஆண்டுல இருந்து வர வர தீஞ்சோண்டுதான் வருது. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நன்றி குணா, எங்க அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம், யார் பேசுறீர்கள்? ஹலோ, வணக்கம், உங்கள் பெயர்? இந்திரன். இந்திரன் சொல்லுங்க. ஓகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ற ஒரு சின்ன ஒரு இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இதே ஒரு ஹெலோ ப்ரொஃபசர் சார், நாங்கள் இவரோட நெகோசியேட் பண்ண இயக்க வந்து சுதந்திரோட அதை போடல. ஆனா எந்த இதுலயும் 3-2 பெரும்பான்மை தேவையான சேஞ்ச் பண்ணக்கூடிய எந்த கான்ஸ்டிடியூஷனுக்கும் நாங்கள் உடப்பட மாட்டோட அதுல திருச்சினா ஸ்டேட் எடுத்துட்டு இதை போட்டுட்டு. ஸோ இது ஒரு ஒன்று நாங்க தெரிஞ்சோண்டு மாறுறது ஒன்று தெரியாம மாறுறது ஒன்று தெரிய. இனிமொன்னு இந்த தினாந்திரா வந்து அந்த இந்த ப்ரொபோசல்ஸை பத்தி கை கேட்க சந்திரிகாந்த் இதைத்தான் தான் நிறைவேற்றாரு. ஆனா அதை கிழிச்சறிஞ்சது வந்து நானு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு இதுலையும் நெகோசியேட்டட் பணியாரம் பணியாரத்தை பணியாரம் தான் சொல்லுவாங்க.
So you have to look at the name and what name for that day. என்ன சொல்றோமோ அதுதான் இது பணியார்த்த வடைன்னு சொல்லிடலாம். சோ இதுதான் இந்த கருத்து. சரி, நன்றி இந்திரன். அடுத்த நேரில் சந்திக்க போறோம். வணக்கம், யார் பேசுறீர்கள்? வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர்? தம்பி உதயன், அமிர்தலிங்கம் கேட்கிறேன். அமிர்தலிங்கம், சொல்லுங்கள் உங்களை கருத்தை சுருக்கமாக. வணக்கம் உதயன், வணக்கம் நக்கிரையா, வணக்கம் தம்பி பாலா. வணக்கம் வணக்கம். அடுத்த நான் நினைக்கிறேன் அவர் சட்டத்தரணியா சொன்னார்கள். ஆமாம், காண்டிபன். ஓ, ஒரு நிமிஷம் தந்திருக்கிறபடியா, நான் ஒரு அரசியல்வாதி இல்லை, நான் ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்த ஒருவன். எப்ப 87 பிறகு எங்களுடைய விடுதலை போராட்டம் தொடர்ந்ததோ அன்றையிலிருந்து என்னுடைய நிலைமை அரசியல் தெரியாவிட்டாலும் சொல்லுகிறேன், நாங்கள் தோத்துட்டோம். அடையக்கூடியதற்கு எங்களுடைய முயற்சியை தொடர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு சம்பந்தனையாக வைத்து அரசியல் செய்யும் சில பேர் மக்கள் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளட்டும், இதுக்கு பிறகு சம்பந்தையா போற வழியை தவிர்த்து யாருக்கும் ஒரு வழி இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்கள். என்றால் 2009 அதுக்கு விடைபெற்று நாங்கள் அமுதலிங்கையா தமிழீழம் கேட்டு 77 தொடங்கின அந்த போராட்டம் இடையில் வந்த தீர்வுகளை அவர் ஏற்க முற்பட்ட பொழுது அவரை விமர்சித்து மாத்திரமில்லை, அந்நியனின் முன்னால் கொலை செய்த என்னுடைய இனம், திரும்பவும் சொல்கின்றேன், காங்கிரஸ் என்று சொல்லி இருந்த அவர் கூட சொன்னார், எனக்கு இன்றும் விளங்கவில்லை ஏன் அவரை கொலை செய்தார்கள் என்று. அடுத்தபடி சரி, 30 எல்லா இயக்கங்களுக்கும் கொடுத்தோம், உங்களுக்குள் செய்தது கூடுதலாக செய்தது எங்களுடைய மக்களை அழித்ததும் உண்மையான அறிவாளிகளை அழித்ததும். இன்றைக்கு உங்களை அழிந்த பிறகும் சில முயற்சிகளை செய்கின்றீர்கள் சில ஊடகங்கள். நான் அன்பாக வேண்டுகின்றேன், என்னுடைய வயது இன்றைக்கு 68, நான் ஒரு சாதாரண போலீஸ்காரன், எனக்கு அரசியல் தெரியாதவனுக்கே அரசியல் தெரிய பண்ணின இந்த அரசியல்கள் இனிமேலும் விட்டு வைக்காதீர்கள். சம்பந்தரையா சொல்றதை அவங்களோட சட்டத்தரணி என்று சொல்லி ஒருத்தர் எடுத்திருக்கின்றீர்கள், அவன் சட்டத்தரணி சுமந்திரன் சட்டத்தரணி நீங்கள் ஒரு கால் போட்டு காட்டினீர்கள் என்ற திரையரங்கில் அவருடைய சாராம்சமும் அதனுடைய தம்பியினுடைய சாராம்சம் ரொம்ப வித்தியாசம். உங்களுக்கு பதவி வேணுமாக இருந்தால் மக்களை கேளுங்கள், ஆனால் நீங்கள் இனிமேலும் செய்ய முடியும் என்று மக்களை ஏமாற்றாதீர்கள், நாட்டில் இருக்கிற மக்களை அழித்தொழிக்காதீர்கள். 2009 ஒரு சுருக்க காலம், 30 நாங்கள் செய்த எங்களுக்குள் அடிபட்டது இயக்கங்கள் அத்தனையும். உங்களுடைய கருத்தை புரிந்து கொண்டிருக்கிறோம் அமிர்தலிங்கம். நாங்கள் செய்த அந்த மாவீரர் செல்வங்களை நான் எப்பொழுதும் புறக்கணிக்கவும் இல்லை, தூசிக்கவும் இல்லை, ஆனால் அறிவுடன் அறிவு தேவையில்லை, இதற்கு பிராக்டிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் நடக்க போகுதுண்டு. சம்பந்தன் சுமந்திரன் மாவே பேசி அரசியல் நடத்த வேண்டாம், உங்களை கைகூப்பி வரவேற்கின்றேன். ஆனால் தமிழீழம் எனக்கும் விருப்பம், நான் தமிழன், நான் தமிழனாய் பிறந்த ஒரு போலீஸ்காரன் என்ற முறைத்தான் 83 நாட்டை விட்டு வலிக்கிட்டேன், அந்நியப்படுத்தப்பட்டேன். நான் எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்கள் கூட சில நேரம் போட்டோம். நன்றிகள் உதயன், என்ன மன்னிக்க வேண்டும். நன்றி நன்றி நன்றி. மக்களை குழப்ப வேண்டாம் ஊடகங்கள். சரி, நன்றி. உரியதை செய்யறதுக்குரிய தலைவர், மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்கிட்ட கையில் எடுக்கலாம். வணக்கம், நன்றி. ஊடகங்கள் என்பன பல கேள்விகளை முன்வைத்து மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதுதான். அதன் காரணமாகத்தான் இங்கே 3 தரப்புகளும் இருக்கிறார்கள். ஒருவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கனடா பிரிவில் இருந்து வந்திருக்கின்றார், காப்பாளர் வேலுப்பிள்ளை தங்கவேலு அவர்கள். அவர்களுடைய முயற்சிகளை எதிர்க்கின்ற ஒரு தரப்பாக இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பேரவையினுடைய ஒரு செயற்பாட்டாளராக, அதே நேரத்தில் சட்டத்தரணியாக இருக்கக்கூடியவர் நடராஜர் காண்டிபன் கொழும்பில் இருக்கிறார். அதே போன்று முன்னாள் செயற்பாட்டாளர், இப்பொழுது ஆய்வாளராக தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றுகின்ற பொன் பாலராஜன் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார். ஆகவே எல்லோருடைய கருத்துக்களையும் முன்வாங்கியிருக்கிறோம். அவை ஊடகங்கள் சரியான பணியை செய்கின்றன, அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவை தொடர்ந்து அடுத்த நீர் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், இளவேந்தன் பேசுறேன். இளவேந்தன், சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து என்ன? சுமந்திரன் ஓங்கி ஒழித்து தமிழருக்கு சமத்துவம் கிடைப்பதாகவும் தமிழர் 2 குடிமக்கள் அல்ல என்றும் ஓங்கி ஒழிப்பதனால் உண்மையை மூடி மறைக்க முடியாது. அதே நேரத்தில் அவர் ஓங்கி ஒழிப்பதை நியாயப்படுத்துகிற மத்திய திரு தங்கவேலுடைய கருத்து அமைவத போது பலவீனமான வழக்கை
பலவீனமான வழக்கறிஞர் பாதிருகிற போது என்ன இனத்துக்கு நடக்குமோ என்று தமிழினத்தின் சாபக்கேடு நான் கருத வேண்டி இருக்கிறது. இந்த ஒற்றி ஆட்சியை நான் நினைக்கிற போது அப்பொழுது மிக தெளிவாக நாங்கள் சொன்னேன், a unity constitution cannot succeed in the multilingual multinational state. It will eventually result in the perpetual rule of the single majority and result in the liquidation and termination of the appolde solli vittar ave inda inappaachiyai ek marukkindra single makkalodu otti aachile veragalam endru sumandalen solla adarku valimadi koorukonda murayile eladhu nerungiya nanban nakkiran allal sangavel koorukonda bodu அழுவதா சிரிப்பதா இதான தமிழ்நாட்டின் சாபக்கு நினைக்கணும். இனப்பாட்சி என்பது நாட்டை பிரிப்பதில்லை என்பது. ஈவன் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா இன் இஸ் ஜட்மெண்ட் கன்ஃபர்ம் தி பொசிஷன் தட் ஃபெடரேஷன் இஸ் நாட் செப்பரேஷன் அண்ட் இட் வில் நாட் லீட் டு செப்பரேஷன் என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. தந்தை செல்வா கூட நாட்டை பிரிக்கவில்லை என்றால் இனப்பாட்சி கிட்ட ஆனா வேறு கொண்ட சிங்கள இனத்துல மாற்றம் காண முடியாத நிலைதான் நான் நவம்பர் 19ஆம் தேதி 1976ஆம் ஆண்டு சொன்னார், we are giving up the cry for federalism, the singhalis are not going to disintegrate, Java is an independent state of Tamilam that can deliver the goods endu sonnavai na alli paakrom are engalai porutha varai poochukam kulappathil pandu paangalum kulambi makkale kulambaga naangal kekkrom peru palaya kala vendam tamil desiya kudambinudaiya theedal arikai enna solluvathu inappaachi vadagalakku inaippu iva unda மீண்டும் சொல்கிறோம், நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் independent sovereign state of Tamilam can deliver the goods. அதுதான் இறப்பெற்ற தமிழகம் தான் மக்குவார். சரி, நன்றி இளவேந்தன், உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் மீண்டும் சந்திக்க போறோம். 1926ஆம் ஆண்டு பலனைகள் மனைப்பில் இருக்கிறார்கள். நன்றி கலந்து கொண்ட வைக்கு, அடுத்த நேரில் சந்திக்க போறோம். Ceylon is not a country. நீங்கள் சொன்னதை புரிந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் சுருக்கமாக பேசுவதற்கு தான் நாங்கள் அனுமதி அளிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். பலனர்களும் இணைப்பிலே காத்திருக்கிறார்கள். மூவர் இங்கே கருத்தாளர்களாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அனைவருக்கும் நாங்கள் வாய்ப்பை வழங்க வேண்டும். இன்னும் ஒரு நேரை சந்தித்துக் கொண்டு நாங்கள் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு தொடர்ந்து கருத்தாளர்களுடைய கருத்துக்களையும் நேருடைய கருத்துக்களையும் வாங்கிக் கொள்ள போகிறோம். அடுத்த நேர் வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், இது அம்பிகா வாசுதேவன். அம்பிகா வாசுதேவன் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? சுருக்கமாக சொல்லுங்கள். சொன்னால் நாங்கள் அவநம்பிக்கை இடைக்கால அறிக்கையில் உள்ளடக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அவநம்பிக்கையை தரக்கூடியனவாக இருக்கலாம் என்று சொல்லியிருக்கார். அதுதான் உண்மை. எங்களுக்கு எப்பொழுதுமே அவநம்பிக்கை தான், நம்பிக்கையற்றத வாழ்க்கை தான் தமிழனுடைய வாழ்க்கை. இதற்குத்தான் நாங்கள் எங்களுக்கு என்ன தரப்போகிறார்கள் என்று நீங்கள் போட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பேசின பொழுது உண்மையிலே எங்களுடைய வேதனைகளை ஏன் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இத்தனை ஆண்டுகள் போயும் 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு மைத்திரி வந்து மைந்தாவை வீட்டுக்கு அனுப்புங்க, மைத்திரி வருவார் என்று சொல்லி மைத்திரிக்கும் போட்டு கடைசியில எங்களுடைய இனம் இப்பவும் செத்துக்கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் எங்களுக்கான ஒரு தீர்வு இல்லை. 18 இத்தனை ஆண்டுகள் போயும் எங்களுக்கு என்ன தீர்வு? இதனை ஏன் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உணராமல் இருக்கிறார்கள்? இதுக்குத்தான் எங்களுடைய மக்கள் கேட்டார்கள், எங்களுக்கு தமிழ் ஈழம் ஒன்றுதான் எங்களுக்கு தீர்வு என்று. நன்றி. நன்றி நன்றி அம்பிகா, உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் மீண்டும் சந்திக்க போகிறோம். அவை தொடர்ந்தும் இணைப்பில் இருப்பவர்கள் பொறுமையாக இருங்கள். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொள்ள போன்ற நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வீழ்ச்சி நிகழ்ச்சி. So one must understand, the country must understand, the reason why we are asking for sharing of power, the reason why we are asking for sharing of power is so that we can be proud of this one country of which we are citizens. We don't want to be second class citizens. Nobody in the world wants to be second class citizen in any part of the world. If we are to be proud of this country, we must have equal stake in this country. We must be able to say we are proud to be Sri Lankan. I must be able to say I have equal access to government power and I am treated as an equal in this country. Until we are treated as equals, not by mere words,
but actual access to government power being given to our people, we will never be in a position to say we are proud of this country. We will never be in a position to say we are Sri Lankans. Many in our community have left this country today, and they are not proud to call themselves Sri Lankans. They call themselves Canadian Tamils, they call themselves Australian Tamils, because they have been driven out by violence from this country. They have been denied the due share that they must have in the government of this country. That must change. The reason why the Tamil National Alliance participates to this level in this constitution making process is to change that, to erase that bitter past, so that we can together with you say our language is equal. That was corrected in 1987 but must be implemented in full. Our religions are equal. Equal, no foremost place to anybody. Everybody is foremost in this country. We must be able to say we have due share in the governance structures of this country. நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வீச்சு நிகழ்ச்சி. இன்றைய வீச்சு நிகழ்ச்சியில் இலங்கையில் புதிய அரசியல் யாப்பை உருவாக்கும் பணிகள் இடம்பெற்று வருகிற நிலையில் அந்தமாக ஒரு வழிகாட்டல் குழு அமைக்கப்பட்டு இடைக்கால அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. இந்த இடைக்கால அறிக்கையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பல்வேறு பட்ட வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது இதன் மூலமாக தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தமிழர்களுடைய அபிலாஷைகளை பூர்ணமாக பூர்த்தி செய்கின்ற வகையில் தீர்வுகள் கிடைக்குமா? இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்ன? தமிழ் தேசிய கூட்டப்பு தமிழ் மக்களுடைய வாக்களி பெற்றவர்கள் இதன் மூலமாக எவ்வாறான தீர்வை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்ற வாத பிரதிவாதங்கள் தொடர்கின்றன. அவர்களை எதிர்க்கின்ற தரப்புகள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களின் மூலமாக இந்த தீர்வையும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை, கடந்த கால வரலாறு எவ்வாறு இருக்கிறதோ அது போன்றே மீண்டும் தமிழர்கள் ஏமாற்றப்பட போகிறார்கள். அது முக்கியமாக அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெயர், அதுக்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பயன்படுத்தப்படுகின்ற அந்த பெயர் பதமே சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது, அச்சத்தை ஏற்படுத்துகிறது, அபாயத்தை பிரதிபலிக்கிறது என்று சொல்லுகின்றவர்கள் மத்தியில் இது தொடர்பாக ஒரு தெளிவுபடுத்தலை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் முகமாக மூவரை இங்கே இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் கருத்தாளர்களாக தமிழ் தேசிய கூட்டப்புடைய கனடா கிளையினுடைய காப்பாளர் வேலுப்பிள்ளை தங்கவேலு கழகத்தில் இருக்கிறார். அதே போன்று ஆய்வாளர் பொன் பாலராஜன் கழகத்தில் இருக்கிறார். தமிழ் மக்கள் பிரிவினுடைய ஒரு செயற்பாட்டாளர் மற்றும் சட்டத்தரணி நடராஜர் காண்டிமன் கொழும்பிலிருந்து ஸ்கைப் மூலமாக இணைந்திருக்கின்றார். அவர்களுடைய கருத்துக்களோடு நேர்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் உள்வாங்கியிருக்கின்றோம். பல நேர்களும் இணைப்பில் இருக்கிறீர்கள். எல்லோருக்கும் இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவா இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இதன் காரணமாக நேர நீடிப்பு செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். 10:30 வரை இன்றைய இந்த நிகழ்ச்சி இடம்பெறும். ஆகவே இணைப்பில் காத்திருக்கின்ற நேர்கள் நீங்கள் சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக காத்திருக்கின்றவர்களுக்கு நன்றி. அவை தொடர்ந்தும் இணைந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் 4162924059 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக முன்வைத்துக் கொள்ளலாம். உடனே படுத்துக்கள். சரி, தங்கவேலு அவர்களே, உங்களிடம்தான் பல கேள்விகளும் முன்வைக்கப்பட்டன. அவை அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். உங்களுடைய கருத்து ஒற்றியாட்சின்னு சொன்னால், ஒரு நாட்டில் ஒற்றியாட்சி இருக்குன்னு சொன்னால் ஒரே ஒரு மையம்தான் இருக்கும், ஒரே ஒரு அரசியல் அதிகாரம் படைத்த ஒரு மையம்தான் இருக்கும். அதுதான் அந்த சட்டம் எல்லாவற்றையும் ஏற்றும். இப்போ 1983 முன்னர் அதே நேரம் தான் இங்கே இருந்தது. ஆனால் 1983 கொண்டு வரப்பட்ட 13வது சட்ட திருத்தத்தின்படி ரெண்டு மையம் இருக்குது. ஒன்று மாகாண சபை, மாகாண சபைகளுக்கு சட்டம் இயற்ற அதிகாரம் இருக்குது, மத்திய அரசுக்கும் இருக்குது. ஆனபடியால் இது முற்றாக ஒரு ஒற்றியாட்சின்னு சொல்ல முடியாது. நீங்கள் சமஷ்டின்னு சொல்ல முடியாது, ஒற்றியாட்சின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஒற்றியாட்சிக்குள்ள சமஷ்டி அம்சங்கள் இருக்கு. அதனை அதை இலெல்லாம் மறந்துபட்டு ஒற்றியாட்சி ஒற்றியாட்சின்னு சொல்லி கொண்டிருக்கணும். நாங்கள் இந்த யாப்பில் இந்த விரைவில் இந்த அறிக்கையில் இந்த சொற்பதங்களை வந்து நாங்கள் இதை ஒற்றியாட்சி என்ற சொற்பதம் எங்களுக்கு தேவையில்லை, அதுக்காக தான் நாங்கள் ஒருமித்த நாடு என்று சொல்லியிருக்கோம். அதைத்தான் நேர் குறிப்பிட்டிருந்தார். இப்பொழுது நீங்களே சொன்னீர்கள் அதில் எங்களுக்கு பெயர் பிரச்சனை இல்லை, பணியாரம் தான் தேவை என்று. அதைத்தான் இன்னொரு நேர் பதிலளித்தார். பணியாரத்தை பணியாரம் என்று தான் சொல்ல முடியும், அதை வடை என்று சொல்ல முடியாது. வட பணியாரம் இல்லை, அது வளவழதான் இல்லை. அதைத்தான் சொல்லுகிறார், அவ்வாறு பேர் வேறு பெயரை மாற்றி அழைக்க முடியாது. அதே போன்று இந்த பெயரிலேயே ஒரு சந்தேகத்தை அச்சத்தை பிரதிபலிக்கின்ற பொழுது அதை ஏன் அவர்கள் அதை மாற்றிக்கொள்ளவில்லை? அதிலே அதிலும் தெளிவாக என்னென்ன அதிகாரங்களை வழங்கப் போகிறோம் இதில் இணக்கம் கண்டிருக்கிறோம் என்பதை சொல்லவில்லையே. ஒற்றியாட்சியோ அல்லது சமஷ்டியோ அல்லது வேறு ஏதாவது ஆட்சியம் சொன்னாலும் அதிகாரம் என்னென்ன வழங்கப்படுகிறது சொல்லி சரியாக சொல்லப்பட்டது.
அதாவது மாகாண சபையினுடைய ஆளுநர் இன்றைக்கு நிறைவேற்ற நீங்களே சொன்னீர்கள், இவையெல்லாம் பரிந்துரைகள் தான், இவையெல்லாம் ஆலோசிக்கப்படலாம் செய்யப்படலாம். ஆனால் இந்த பரிந்துரைகளை தான் இந்த இது வரப்போகுது, தீர்வு வரப்போகுது, இந்த இந்த அரசியல் யாப்பு இயற்றப்பட போகுது. ஏற்கனவே அதுலேயும் மிக முக்கியமாக நாங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம், இந்த ஒரு மாதத்துக்கு முக்கியத்துவம் அளிப்பது இவள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நியாயப்பாடு என்னவென்றால், மௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்குவதற்கு நாங்கள் இணக்கம் தெரிவிக்கின்றோம், ஆனால் ஏனைய விடயங்களிலே தமிழர்களுக்கு அதிகுச்ச அதிகாரங்களே அவர்கள் வழங்க வேண்டும் என்று. ஆனால் அங்கே ஒரு மீண்டும் அதே பிரச்சனை பிரதிபலிக்கப்படுகிறது. ஒரு மதத்துக்கு அங்கே அதிகாரம் உச்சமாக வழங்கப்படுகின்ற பொழுது, சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகின்ற பொழுது, ஏனையவர்கள் நசுக்கப்படுகின்ற ஒரு நிலை இயல்பாகவே வந்துவிடுகிறது என்பதை நீங்கள் வார் பார்க்கிறீர்கள். சுமந்திரன் நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது இதை தெளிவாக சொல்லியிருக்கார். அதாவது எங்களுடைய விருப்பம் வந்து மதசார்பற்ற ஒரு நாடு தான் எங்களுடைய விருப்பம். அது அது அந்த அப்படி ஒரு மதசார்பற்ற நாட்டில் தான் எல்லா குடிமக்களும் ஒரே விலை ஒரே முறை எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அந்த அந்த உரிமையோடு அங்கே வாழ முடியும். அது அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் ஒரு பேச்சுவார்த்தைன்னு வரும்பொழுது ஒரு இப்படியான இதுக்கு விட்டு கொடுப்பது தோல்வே. நாங்கள் எல்லாமே நாங்கள் கேட்டதெல்லாம் அவங்க தருவாங்கன்னு சொன்னால் அதில் பேசுறது ஒன்றும் இல்லை. அந்த பக்கத்தினுடைய நியாயத்தை நாங்கள் இது உங்களுக்கு தெரியும். பௌத்தம் வந்து எப்படியோ சரியோ பிள்ளையோ கிறிஸ்துவன் 3rd ஆண்டு தொடக்கம் அது அந்த மக்களுடைய வாழ்க்கையோட இணைந்து வருகிறது. சிங்கள மக்கள் நான் சொல்ல இல்லை, ஏன்னா கிறிஸ்துவன் 3rd நூற்றாண்டில் சிங்கள மக்கள் இருக்கே இல்லை. சிங்கள மக்களுடைய தோற்றம் வந்து கிறிஸ்துக்கு பின் 8rd நூற்றாண்டு. அப்படியே தமிழ் தமிழர்களும் நாகர்களும் அவர்கள் பௌத்த மதத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்படியே இப்போ எங்களுக்கு எங்களுக்கு வந்து மதசார்பினால தான் எங்களுக்கு வேணும். ஆனால் நாங்கள் இது பேச்சுவார்த்தை இதுன்ற அரசாங்கத்தோட பேசித்தான் இதெல்லாம் எடுக்கணும். அதனுடைய நாங்கள் அதை விட்டுக் கொடுக்கணும். நீங்கள் சொன்னது போல அதி உச்ச அதிகாரங்கள் எங்களுக்கு தந்தால் அதை நாங்கள் விட்டுக் கொடுக்கோம். சார், மற்றது இந்த வடகிழக்கு இணைப்பு பெரிய வடகிழக்கு இணைப்பு முன்னவும் இருந்தது. என்ன நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னு சொன்னால், நீங்கள் வடகிழக்கு இணைப்பதாக இருந்தால் சட்டம் கொண்டு வந்து இணையுங்கோ, கெசட் நோட்டிஃபிகேஷன் போட்டு நீங்கள் இணைக்க இயலாது. இதுதான் சரத் என் சில்வர் சொன்ன அந்த தீர்ப்பு. அதை வச்சு கொண்டு நீங்கள் பிரித்து விட்டாங்கன்னு சொல்லுவேன். அதுவும் தற்காலிக. ஆனால் ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட அந்த ஒப்பந்தம், ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட அந்த அரசியலமைப்பு மாற்றம் என்பது பிரிக்கப்பட்டது இந்த சட்டத்தின் மூலமாகத்தானே. இந்த 13rd திருத்த சட்டத்தின் பிரகாரம் இன்று ஏன் வடகிழக்கு பிரிந்திருக்கிறது? அது வடகிழக்கு பிரிந்தது அந்த உங்களுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சொல்லணும். வடகிழக்க பிரிக்கலாம், அதுக்கு நீதிமன்றம் எதிர்ப்பில்லை. வடகிழக்கு பிரிக்கிறதுக்கு சட்டம் ஏற்றுக்கொண்டு தான் சொல்கிறார். அதாவது நீங்கள் கெசட் நோடிங்க, மாதம் மாதம் கெசட் நோடிங்கனால நீங்கள் அதை நீங்கள் உண்டா வச்சுக்க முடியாது. இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின்படி கிழக்கு மாநிலம் தற்காலிகமாக தான் அது இணைக்கப்பட்டது. இப்போ கூட கிழக்கு மாநிலத்தில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அவர்கள் வந்து வடக்கு மாநிலத்தில் சேரலாம் என்று சொல்லி அவர்கள் அதுக்கு ஆதரித்து வாக்களித்தால், வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவர்கள் கிழக்கு மாநிலம் சீர போகிறோம்னு சொல்லி வாக்களித்தால், வடகிழக்கில் வேறு எந்த 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 மாநிலசபையாக இருந்தாலும் சரி இருந்தால் நிச்சயமாக ரெண்டையும் உண்டாக்கலாம். சரி, அதுக்கான இது 13rd சட்ட திருத்தத்தில் இருக்குது. சரி, அது இப்போவுமே இருக்கு. ஆனால் காணி அதிகாரமும் காவல்துறை அதிகாரமும் 13rd திருத்த சட்டத்தில் தான் இருக்குங்களா? வழங்கவில்லையே, இதுவரைக்கும் வழங்கவில்லையே. நல்லாட்சி நல்லாட்சி அரசும் வழங்கவில்லை தானே. இது பணியாரம் 2 ஆண்டு தான் முடிஞ்சிருக்கு. இதுதான் வழங்க போகுது. சரி, அவருக்கு நீங்கள் வளமையாக கலந்து கொள்வதால் இன்று நாங்கள் உரிமை எடுத்துக் கொள்கிறோம். உங்களுடைய நேரத்தை சற்று வழங்கிவிட்டு பேசிக்கொள்வோம். காண்டிவன், நீங்கள் சொல்ல முற்படுகிறீர்கள், சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து என்ன. இதிலே காண்டிவன் ஒரு நேருடைய பல கேள்விகள் ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட ஒரு நேர் ஒரு ஆணித்தரமான கேள்வியை முன்வைத்தார். அதையும் சேர்த்து சொல்லுகிறேன். ஆ, சொல்லுங்கள். இடைக்கால அறிக்கை சம்பந்தமான விடயங்களிலே இவற்றை பேச வேண்டும் என்பதை பற்றி உங்களுடைய மீடியாவுக்கு ஒரு தெளிவிக்க வேண்டும் என்பதை நானும் அடிப்படையாக அந்த கருத்தை உருவாக்கிக் கொள்கிறேன். இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை விலகிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த நல்லாட்சி அரசிலே இருந்து கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இந்த அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் இருப்பதற்கான காரணங்கள் எங்களுடைய கைதிகளுடைய பிரச்சனை நிரந்தரமாக இருந்து அந்த உண்ணாவிரதம் கைவிடப்பட்ட நிலையில் 35-40 நாட்களுக்கு போய் அந்த கைதிகளை சிந்தித்து ஒரு நாள் தனியும் சென்று சந்திக்க முடியாத வகையிலே தான் அந்த அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோப்பாத்திரங்களில் நடந்த நிகழ்கால அரசியலை நான் 46 வருடங்களாக இந்த நிலத்திலிருந்து ஒருவான் இந்த அரசியலை பேசுகிறேன். ஆகவே சாதாரணமாக நாங்கள் இந்த போராட்டங்களுக்கு ஈடாக இந்த இடம்பெயர்வதற்கு ஈடாக இந்த பிரச்சனைகளுக்கு ஈடாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சோமாக ஒரு இடத்திலே சிந்தி கொண்டிருந்து இந்த இடத்திலே பேசுகிறேன்.
ஆனால் இந்த இடத்துல அரசு இந்த பாணியில் உதவிப்பதற்கான அரசு இருந்தால் பெண்பகுதியை சங்கடப்படுத்தி விடக் கூடாது என்கின்ற அரசியலை நாங்கள் செய்வதற்கு முனைகின்ற பொழுது இந்த இரண்டு விடயங்களை மட்டும் நான் சொல்லி என்னுடைய தலைமை நீங்க பேச அடுத்த முறை விரைவில் பெறலாம். இந்த 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 எங்களுக்கு ஒரு பாய் அசோசியேஷன் வந்து ஒரு சட்டத்தரங்களுக்கு ஒரு ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு செய்திருந்தது. ஹம்பாந்தோட்டையிலே போன கிழமை நடந்தது. அந்த ஹம்பாந்தோட்டையிலே பிரதமர் அவர்கள் தான் அங்கே உரையாற்றுவதற்காக பிரதமர் அதிகாரியாக வந்திருந்தார். அவர் சொல்லியிருக்கிறார், ஒத்தியாட்சி என்கின்ற பதத்தை நாங்கள் எடுப்பதற்கு தயாராக இல்லை, இதற்கு தமிழர் தரப்பு இணை இருக்கிறது என்கின்ற அந்த செய்தியை அங்கே சொல்லியிருந்தார். அதற்கு மேலமாக நான் உலகத்திலே நீங்கள் பார்த்தால், அதாவது எங்களுடைய அரசியலமைப்பிலே அடிப்படை உரிமைகள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அடிப்படை உரிமைகளிலே மதங்கள் எல்லாம் ஒரே சமனாக கருதப்பட வேண்டும், பண் பெண் வித்தியாசம் பார்க்கக்கூடாது, இந்த பதவிதைகள் நீங்கள் பார்க்கக்கூடாது என்று சொன்னால், பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு அரச பதத்தமாகவும் அதற்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு முயற்சியை அரசியலாப்பிலே வைக்கின்ற பொழுது எங்கே சம உரிமை கொல்லப்படுகின்ற ஒரு கேள்வி அங்கே தொக்கி நிற்கிறது. அதே போன்று இந்த 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 சமஸ்தி எவரும் போகவில்லை, அதிகார பயிர்கள் வேண்டி நிற்கிறார்கள் என்று சொல்லி இந்த இடைக்கால அறிக்கையை முன்வைத்த பிதாமகர் என்று சொல்லப்படுகின்ற டாக்டர் ஜெயம்பதி விக்ரமரத்ன அவர்கள் சல்பீசனால் நோயர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், சமஸ்தி எவருமே போயிருக்கவில்லை, ஒப்பியாட்சிக்குள்ளே ஒரு அதிகார பயிர்வை தான் அவர்கள் வேண்டி நிற்கிறார்கள் என்று. ஆகவே இந்த இரண்டு விடயங்களையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு அடுத்த கட்டமாக இந்த இடைக்கால அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள் இங்கு எங்கேதான் இந்த கருத்தொருமைப்பாடு எட்டப்பட்டது என்பது எனக்கு புரியவில்லை. இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் இணைப்பாக கொடுக்கப்பட்டது 22 பக்கங்களுக்கு இடைக்கால அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 60 மேற்பட்ட பக்கங்களிலே இந்த ஒத்தியாட்சியை விட்டுக் கொடுக்காத, இந்த பௌத்த மதத்தை முன்னுரிமையை விட்டுக் கொடுக்காத வகையிலே தான் அங்கே ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பித்திருக்கின்றன. அதிலே மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விமான திரிபாட்டு சில்வா அவர்களுடைய அறிக்கையிலே முதலாவது அந்த அடைந்தளமாக இருக்கின்ற அறிக்கையிலே மிக தெளிவாக அவர்கள் இந்த இடைக்கால அறிக்கைக்கு மேலாக ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இதிலே நாங்கள் ஒரு விடயத்தை இந்த சொத்திலம்ப மாறி பணியாரத்தை பணியாரம் என்றுதான் நாங்களும் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த இடத்திலே மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசியலை செய்ய வேண்டாம். இன்றைக்கு வடகிழக்கில் உங்களுக்கு தெரியும், இதிலேதான் காண்டிவன் அந்த நேர் முன்வைத்த ஒரு கேள்வி, 30 மாற்று வழிகளை நீங்கள் பார்த்து விட்டீர்கள், அதனுடைய விளைவுகளை பார்த்து விட்டீர்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு தெரிவு மட்டும்தான், சம்பந்தம் மட்டும்தான் ஒரே தெரிவாக இருக்கின்ற பொழுது உங்களை போன்றவர்கள் இதை எதிர்த்தால் என்ன தீர்வை வைத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி நியாயமாகத்தான் படுகிறது. மிக ஆரோக்கியமான கேள்வியை நீங்க முன்வைத்திருக்கிறீர்கள். தோற்று போன இனமாக அல்லது நாங்கள் எதையுமே இந்த சிங்கள அரசிடமிருந்து பெற முடியாது என்பதற்காக நாங்கள் ஒரு தீர்வு திட்டத்தை பேசுவதற்காக ஒரு தலைமை எங்களிடம் தேவையில்லை. இன்றைக்கு நீங்க இந்த சர்வதேச அரசியலை பார்க்க வேண்டும். இன்றைக்கு உள்ளி வாய்க்காலிலே என்னுடைய சொந்த உறவுகள் அல்லது என்னுடைய குடும்பத்திலே ஒருவர் பறி கொடுக்கப்படவில்லை என்பதற்காக உள்ளி வாய்க்காலிலே நடந்தது இந்த வரலாறு பூர்வமாக 76 தமிழக ஆட்சி மாநாட்டில் இருந்து இன்றைக்கு பட்டியலிடப்பட்ட 80 மேலான படுகொலைகள் இருக்கின்றன. கிளிவட்டி, மூங்கூர், மயிலந்தனை, வாழைச்சேரி மயிலந்தனை படுகொலை, குமாரபுரம் படுகொலை எதிராக இந்த படுகொலைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே தான் நான் சொல்லுகிறேன், இனப்படுகொலை சாசனம் ஐநா உருவாக்கப்பட்டது 1946 இரண்டாம் உலக போருக்கு பிறகு இனப்படுகொலை சாசனம் 1951 இலங்கை கைப்பாற்றிட்டு இருக்கிறது. ஆகவே இன்று இந்த 51 கைப்பாற்றிட்டு இருந்தாலும் இந்த இனப்படுகொலை சம்பந்தமான விடயங்களை கையாளுகின்ற அந்த ஐக்கிய நாடுகள் நிறுவனம் கொண்டு வரப்பட்டது ரோம் சச்சுக்குள்ளே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை கொண்டு வந்தது 2002 இங்க இருக்கின்ற தரப்பினர் என்ன சொல்லுகிறார்கள், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லுகிறார், நான் அந்த ஐநா சாசனத்திலே ரோம் சச்சுக்குள்ளே கையெழுத்து வைக்காத முடியால் நாங்கள் இன்றைக்கு தப்பி இருக்கிறோம் என்று. இன்றைக்கு காணாமல் போனவர்களை கண்டறிவதற்கான மேக்ஸ்வர் காணாமல் என்று ஒரு ஆணைக்குழு அமைக்கப்பட்டது, அங்கே அவர்களுக்கு காணாமல் போனவர்களை கண்டறியும்படிதான். காண்டிவன் இதுவெல்லாம் அந்த பழைய கடந்த கால கசப்புகளின் அடிப்படையிலான ஒரு வரலாறாக இருக்கிறது. மாற்று தெரிவு என்ன என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. பொன் பாலராஜனுக்கும் வாய்ப்பு வழங்கிக் கொண்டு நேர்களை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து பேசிக் கொள்வோம். பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கீர்கள், நன்றி உங்களுடைய பொறுமைக்கும் கருத்துக்கும். பொன் பாலராஜன், அந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன், அந்த நேர் முன்வைத்ததான் மாற்று வழி. இப்பொழுது விழா சம்பந்தன் காலத்தில் நல்லாட்சி அரசு என்று சொல்லப்படுகின்ற இரண்டு பிரதான தரப்புகள் இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்வை இந்த காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக மாற்று வழிகள் என்று இருக்கக்கூடிய அந்த தெரிவுகள் எல்லாம் பரீட்சிக்கப்பட்டு விட்டன. அகிம்சை வழியிலே பார்க்கப்பட்டு விட்டன, அதன் பின்னர் ஆயுத போராட்டம் பார்க்கப்பட்டு விட்டன. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசியல் இணக்கப்பாட்டின் மூலமாகத்தான் எதையாவது செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன?
இல்லை, இவன் நிச்சயமாக இந்த இந்த இதுதான் இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. அந்த வழிமுறையை நாங்கள் சரியாக பயன்படுத்துகின்றோமான்றதான் கேள்வியே தவிர இந்த வழிமுறையை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை. அதாவது நாங்கள் பேசித்தான் ஒரு ஒரு வழிமுறையில் என்ன மாதிரி இருக்கின்ற, இப்போ உதாரணமாக ஒருவர் சொன்னார் சம்பந்தன் சுமந்திரன் மாவை போன்றவருடைய தலைமையில் இதை செய்ய சொல்லி, அது சரி அந்த வழியிலே போக தயார், எல்லாரும் அந்த வழியிலே போக தயார். ஆனால் இடையிலே வரக்கூடிய ஆபத்துக்களை மக்கள் ஊடகங்கள் மக்கள் வெளிப்படுத்தாமல் விட்டால் ஒரு ஒரு நரோ மைண்டட்டாக இந்த பிரச்சனைகள் அணுகப்படுகிறது. உதாரணமாக இப்போவே நாங்கள் பார்க்குறோம், இப்போவே ஐயாவே சொன்னார் ஒற்றை ஆட்சி எப்போவோ இல்லாமல் போய்விட்டது இலங்கையில் என்று அவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக இன்னொரு விடயத்தை சொன்னார், தமிழர்கள் சிங்கள பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலையும் பேசப்படுகிறது. அப்போ இப்படியான ஒரு குழப்பம் ஒன்று எங்களுக்கு வருகிறது இலங்கையில ஏற்றுக்கொள்கிறீங்களா? தமிழர்கள் பௌத்தத்தை ஆரம்பத்திலே பின்பற்றினார்கள் என்ற தங்கவேலு அவர்கள் சொன்னதை மூன்றாம் நூற்றாண்டு முதல் நாங்கள் அதற்கு தமிழர்கள் நடுதல் வழிபாட்டில் ஈடுபட்டார்கள் என்றுதான் நான் அறிந்தேனே தவிர அதற்கு பிற்பாடு வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு வித மதங்கள் முக்கியமாக நாங்கள் பேசப்படவில்லை. தமிழர்கள் கிறிஸ்தவராக இருக்கிறார்கள், தமிழ் பேசுகின்றவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள், தமிழர்கள் தமிழ் பேசுகின்றவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள், அதிலே பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அதற்காக ஒரு மதத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது தவறான வாதம். அதாவது தமிழர்களுக்கு பௌத்த பாரம்பரியம் இருக்கு, அல்லது சிலப்பதிகாரம் இளங்கோடிகள் எல்லாம் பௌத்தர்களானவர் என்று பேசிக்கொண்டு அதற்காக பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்குவது நியாயப்படுத்துவது தவறு. பல மதங்கள் வாழுகின்ற ஒரு நாட்டிலே ஒரு மதத்துக்கு முன்னுரிமை வழங்குவது தவறு. இந்த தவறை இது தவறு இப்படி இதை நீங்களே ஏற்றுக்கொள்கின்றீர்கள் என்று எங்களுடைய தலைவர்களை மக்கள் கேட்பது நியாயம். அதனுடைய அர்த்தம் வந்து இந்த தலைவர்களை மக்களை குழப்புவதல்ல. இப்பொழுது இதை எதிர்த்து விட்டு என்ன என்ன விளைவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்? நல்லொரு கேள்வி. இப்போ உதாரணமாக நீங்கள் உங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னால் ஒரு பிழையான வழி என்று உங்களுக்கு தெரிகிறது, இந்த வழியிலே சரியான விடயங்கள் நடந்து முடிய போவதில்லை என்று தெரிந்தால் உங்களுக்கு அதை நீங்கள் சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு சரியான வழியை காட்டக்கூடிய தலைமத்துவம் உங்களுக்கு இல்லாதபடியால் நீங்கள் அந்த பிழையான வழி இருக்கிறன்னு நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் சொல்லுகின்றீர்கள். ஆனால் அது தவறு. இப்போ உதாரணமாக என்னட்டி ஒரு வழி இல்லை என்னட்டி, ஆனால் எனக்கு தெரியும் இந்த வழியால் போனால் கிணத்துக்கு தான் விழ போகிறான்னு எனக்கு தெரியும். அப்போ நான் அதை சொல்லுகின்றது வந்து சொன்னபடியாக நீ ஏதாவது திருந்து என்று நீங்கள் வாதாடக்கூடாது. உண்மையிலே அரசியலில் நீ விமர்சனங்கள் அப்படித்தான், விமர்சனங்கள் எப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்கிறதை வைத்து கொண்டு தான் விமர்சிக்கப்படும். அதற்காக ஒரு ஒரு விமர்சகனையோ அல்லது ஒரு ஒரு தொண்டனையோ நீ வழியை காட்டன்னு கேட்க முடியாது. ஆனால் இன்றைக்குள்ள பிரச்சனை எப்படின்னு சொன்னால் ஏன் பித்தலாட்டம், அதாவது ஒற்றை ஆட்சி தான் இருக்குது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று தமிழர் கூட்டணி தெளிவாக சொல்லுங்கள். எங்களுடைய தலைவர்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இதுதான், எங்களால் இதுதான் ஏலும் ஒற்றை ஆட்சி தான், சிங்களம் பௌத்தத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட போகிறது, ஏன் சிங்கள மொழிக்கும் முன்னுரிமை வழங்கினாலும் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அதை சொல்லுங்கள். ஆனால் மக்களிடம் வந்து சொல்லாதீர்கள், மக்களிடம் வந்து சொல்லாதீர்கள் நாங்கள் எல்லாத்தையும் பெற்றுத்தருகிறோம், இது இணைப்பாட்சி வருகிறது அல்லது ஒருமித்த ஆட்சி வருகிறது என்று நீங்கள் சொல்லாதீர்கள். நீங்கள் உள்ளதை உள்ளபடியே சொல்லுங்கள், பணியாரத்தை பணியாரம் என்றே சொல்லுங்கள், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அது அது அதற்காக நீங்கள் பணியாரத்தை நீங்கள் புண்ணாக்க பணியாரம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை நான் பிழையென்று சொன்னால் அதை நீங்கள் என்ன விமர்சிக்க கூடாது, அது புண்ணாக்கு புண்ணாக்குத்தான். சரி, உங்களுக்கு ஒரு நிமிடம், ஒரு நிமிடம். அது வந்து இந்த நாங்கள் இந்த தீர்வு இப்போ இருக்கிற இந்த 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 இடைக்கால அறிக்கையினுடைய அடிப்படையில் ஒரு விரைவு யாப்பு வந்து வரையப்பட போகுது, அந்த அந்த யாப்புவை வந்து ஏற்பதா ஏற்கக்கூடாதா என்றதில் நாங்கள் மக்களுடைய விருப்பத்தை அறிஞ்சு தான் செய்வோம். மக்களுக்கு மக்கள் விரும்பாத எந்த தீர்வையும் நாங்கள் துணிக்க மாட்டோம். நாங்கள் மக்களிடம் போய் மக்களுடைய ஆதரவோடு தான் இந்த இந்த தீர்வை நாங்கள் கொண்டு வருவோம். மக்கள் ஆதரவு என்று சொன்னால் நாங்கள் இந்த தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்பொழுது நேர்களுடைய கருத்தை வாங்கிக்கொள்வோம். தொடர்ந்து பரணிகள் மன்னிப்பிலே காத்திருக்கிறீர்கள், பொறுமையாக இருப்பவர்களுக்கு நன்றி. மீண்டும் சொல்கிறோம், சுருக்கமாக உங்களுடைய கருத்தை முன்வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நிமிடத்துக்கு முன்வைத்துக் கொள்ளுங்கள். தொலைக்காட்சியின் சத்தத்தை குறைத்துக் கொண்டு உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்கள். அங்கே அடுத்த நேர் வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? சுபேந்தன் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? என்னென்றால் இதுவரை காலத்துல கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளாக இலங்கையில இந்த போராட்டம் நடந்திருக்கு. ஒன்று ஜனநாயக போராட்டம், 30 ஆண்டுகள். அதுக்கு முன்ன 20 ஆண்டு அதுக்கு முன்ன மத படுவோம். நாங்கள் அந்த 47 ஆண்டு இதுக்கு பிறகு 47 வந்த தோல்வரை அரசியல் திட்டத்துக்கு பிறகு வந்த காலகட்டத்துல ஒரு
அகிம்ச போராட்ட ரீதியில எண்ணப்பட்டது. பிறகு ஒரு ஆயுத போராட்ட ரீதியில எண்ணப்பட்டது. பிறகு திரும்ப அகிம்ச ரீதியான போராட்டத்துக்கு நாங்க வந்தோம். இப்ப கூட வெளிநாடுகள்ல இருந்து பேசினவர்கள் இப்ப பேசின நேர் கூட ஒரு நேர் ஒரு நேர்வாங்க சொன்னார் அந்த தமிழகத்தை தவிர ஒரு ஒண்ணும் தேவையில்லை. இது பிறத்திய கட்டணவாதம் இந்த சாத்திய இதுக்கு இருக்கலாம். தலைவர் கூட கடைசி கட்டத்துல சொன்னது உலகத்துல வாழ்ற மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட தான் பிரம்மத்து தமிழர்கிட்ட நாங்கள் ஒப்படைக்கிறோம். அது ஒரு யூகமாக எல்லா நாடுகளிலும் நாங்கள் ஒரு வியூகமாக எங்களை பாவித்து ஒரு சமஸ்திக்கு குலான ஒரு இது எடுக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோட தான் இது அண்டாது. இப்ப இதுல நாங்கள் இப்ப இருக்கிற அன்பர்கள் அங்க இருந்த சட்டத்தரணியா இருக்கிற அவர் சொன்ன ஒரு கருத்து சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களால செய்யப்படக்கூடியது என்ன வாய்ப்பு வேலை கிரகச்சுறைகள் பதவி விலகங்கள் நீங்கள் இதுகளெல்லாம் பிள்ளைன்னு சொன்னா என்ன நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்ன விலகி விலகினா பிறகு இந்த அரசாங்கத்தை அதனால பௌத்த இனவாதம் விரோதம் பயங்கரமா இருக்கு. சிங்கள மனிதாவின் மற்ற இருக்கிற அரசியல்வாதிகள் சொல்ற கருத்துக்கள் ஒவ்வொரு விதமா இருக்கு. இதுல ஒரு வியூகம் ராஜதந்திரம் மற்றது நாங்கள் ஒரு எதிக்கல் வேல்யூ கவனமாக பயணிக்க வேண்டிய காலகட்டத்துல உங்களை பொறுத்தவரையில் இதன் மூலமாக சமஷ்டி அடிப்படையில் தீர்வு கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் நன்றி நன்றி கலந்து கொண்டமைக்கு எங்க அடுத்த நீர் சந்திக்க போறோம். வணக்கம் ஜெர்பிசண்டிகள். வணக்கம் வணக்கம். உங்கள் பெயர் கனகரத்னம். கனகரத்னம் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? அரசியல் ஆற்றல் உள்ளவன இல்ல அனுபவத்தை பார்த்தேக்கல இந்த 30 வருட கால போராட்டங்கள் ஒரு தீர்வை பெற்று ஒரு விடயத்தை தான் என்னன்னா 2002 சமாதான சர்வதேசமே தலைவிடுது. இணையதளமும் நாடுமன்றமும் கண்காணிப்பு குழு ஒன்றும் சர்வதேசமே தலைவிட்டு அவர்கள் ஒரு இடைக்கால அறிக்கையை கூட சமர்ப்பிக்கிறார்கள். இடைக்கால நிர்வாகத்துக்கான அறிக்கையை கூட சமர்ப்பிக்கிறார்கள். அப்போ சந்திரிகா இருந்தார், ரணில் விக்ரமசிங்கா இருந்தார், இப்படியான முக்கிய தலைவர் இருந்த போது கூட என்ன நடைபெற்றது? அந்த சர்வதேசம் கூட தலையிட்டு முடிவு காண முடியாத நிலையில கடைசியில ஒரு அழிவு ஏற்பட்டது. இது ஏற்பட்ட பிறகு சர்வதேசம் எங்கே போனது? இப்போது இந்த மக்களுடைய நடுத்தரவு நிற்கிறார்கள். நீங்கள் தெளிவாக யோசிக்கணும். நேற்று கூட ஒரு போராட்டம் இருப்பது அழிவு ஒரு சிறுதுண்டு காணிக்காக ஒரு சிறுதுண்டு காணிக்காக அவர் நடத்த நிக்க நிலை இருக்கல சட்டம் வருமான ஒரு நம்பிக்கை அந்த மக்கள் தான் கேட்கணும். அந்த மக்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லாத படியால் தான் இந்த நிலைக்கு போயிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை இருக்கும் என்றால் மக்களே இன்றைக்கு நடத்த நிற்கிறார்கள். இந்த நீங்கள் இந்த வரவிருக்கிறது எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. மக்களுக்கு தெளிவாக தெரியும். அதாவது சென்ற வருஷ காலமில்ல இந்த யுத்தம் நுழைந்து 9 வருஷம் அனுபவத்தினூடாக ஒரு சிறு மாற்றம் தான் ஏற்படையில இந்த அரசாங்கத்தினால எல்லாவிட்டால் நன்றி நன்றி கனகரத்னம். கருத்துக்கு நாங்கள் மீண்டும் சந்திக்கவிருக்கிறோம். உங்களுடைய இணைப்பிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. இருந்த போதிலும் நீங்கள் சொன்ன விடயத்தை புரிந்து கொண்டிருக்கிறோம். நன்றி கலந்து கொண்டமைக்கு. வணக்கம். எங்க அடுத்த நேர் வணக்கம் ஜெர்பிசண்டிகள். வணக்கம் வணக்கம். உங்கள் பெயர் சோமசுந்தரம். சோமசுந்தரம் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? அதாவது உண்மையிலேயே சிங்கள பௌத்த சிங்கள அரசாங்கம் தெரியும், சிங்கள மக்களுக்கு தெரியும், பௌத்த பீடத்துக்கு தெரியும், இதுல தமிழ் மக்களுக்கு எந்த விதமான உருப்படியான தீர்வும் இல்லையா என்று சொல்லி. ஆனா ஏதோ ஒன்று எதிர்ப்பு காட்டி தாங்கள் எதிர்க்கிற மாதிரி காட்டிக்கொண்டு ஒரு அரகுற தீர்வை எங்களுக்கு மேல திணிக்கிறதுக்கு இந்த காதல பூச்சொருகிற வேலையை தான் சிங்கள அரசாங்கம் செய்ய போகுது. செய்தல அதுல வெற்றியும் காண போகுது. அதுக்கு எங்களுக்கு இருக்கிற கவலை என்னன்னு சொல்லி சொன்னா மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கட்டமைப்பு எங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு குறிப்பாக சம்பந்தன் சுமந்திரன் மாவன் போன்றவர்கள் இந்த நிலை தெரிந்தும் கூட தாங்களை ஏதேனும் ஒன்றை பெற்றுக் கொடுத்து விட்டு கதாநாயகர்களாக வேண்டும் என்ற நிலத்தில் இருக்கிற மொழியை இது இந்த விபரீதம் என்ன பின் விபரீதம் என்ன அப்படி என்ன அரசாங்கம் முன்னதா இருந்தா நாங்கள் இருக்கிறோம் கேட்கறது உதய என்ன உருப்படியான பதிலா இது குற்றவாளியே சுற்றவாளியா என்று சொல்லி வாதுற நீதிமன்றமா இது? இது எங்களுடைய உரிமை போராட்டம். 60,000 மாவீரர் தியாகங்களுக்கு மேல் நாங்கள் சதைக்கிறோம். இந்த தியாகங்கள் என்னத்துக்காக நடந்தது? அது இந்த பிரதிபலன் செய்ய வேணும். உண்மையிலேயே இன்னைக்கு ரஜினால் புரேயையும் சுவாமிநாதனையும் நியமித்த மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு நக்கீரனை இங்கே கனடாவில் நியமிச்சிருக்கு. இவர் தான் கேட்டவர் முள்ளிவாய்க்க இல்ல பிரபாகரன் இவ்வளவு பேரையும் அழைக்க கூடாத பிரபாகரன் தானே சொன்னவர் இந்த நக்கீரன் அதை மறக்க கூடாது நக்கீரன். நன்றி நன்றி கலந்து கொண்டமைக்கு சோமசுந்தரம். நாங்கள் மீண்டும் சந்திக்க போறோம். இங்கே அடுத்த நேர் வணக்கம் ஜெர்பிசண்டிகள். வணக்கம். இணைப்பில் இருக்கும் உங்கள் பெயர், உங்களுடைய தொலைக்காட்சியின் சத்தத்தை குறைத்துக் கொண்டு இணைப்புக்கு வர வேண்டும். தயவு செய்து அடுத்த நேர் வணக்கம் ஜெர்பிசண்டிகள்.
நன்றி நன்றி ஐயா, இளவந்தனையா நன்றி. ஏற்கனவே கலந்து கொண்டிருக்கிறீர்கள், ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு மட்டுமே, மேனியவர்களுக்கும் வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அங்கே அடுத்த நேர் வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? கணேஷ் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? போராட்ட ரீதியா நாங்கள் தோத்துட்டோம், இனி அரசியல் ரீதியா எங்களை பொறுத்தவரை எல்லாம் சந்ததியன்னு இல்லை. இப்ப சம்பந்தன் சுமந்தன் ஆக்கள்லாம் எங்களால செய்யக்கூடிய ஆக்கள். இப்ப தற்சமயம் சொல்ற மாதிரி உடனே எல்லாத்தையும் கேட்டு வேண்டிய ஆள். சரி, தற்சமயம் நாங்கள் பின்தங்கிதான் நிக்கிறோம். நாங்க போராட்டத்துல வென்றிருந்தா அது வேற விஷயம், நாங்க தோத்து போய் தான் இருக்கிறோம். அப்ப கொஞ்சத்தை கேட்டுத்தான் மெல்ல மெல்லமா வேண்டோம் என்றுதான் எந்த போய். இப்ப பௌத்த மதத்தை பெருசா எடுக்கிறாங்க, நான் பெருசா எது பெருசா இல்ல தெரியல. அவங்க பெரிய மதத்தை கொடுத்துட்டு பரவாயில்ல, எங்களுக்கு என்னென்ன தெரியலுமோ எவ்வளவு தெரிய தருமோ அதை வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். சரி, நன்றி நன்றி கணேஷ், உங்களுடைய கருத்துக்கு. எங்க அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம், யார் பேசுறீர்கள்? வணக்கம், என்ன பேசுனீர்கள்? சிவகுமார். சிவகுமார் சொல்லுங்கள். முதலாவதாக இந்த இந்த அரசியல் இந்த அரசியல் ஜாப்ல வணக்கம். ஆமாம் சிவகுமார், உங்களுடைய தொலைக்காட்சியின் சத்தத்தை குறைத்துக் கொண்டு ரிசீவர் மூலமாக கேட்டு பேசுங்கள், இல்லாவிட்டால் மீண்டும் மீண்டும் ஒரே கேள்விக்கு பதில் சொல்வீர்கள், சொல்லுங்கள். ஓகே, முதலாவதாக இந்த அரசியல் ஜாப்பில் அங்கு ஒன்றுமே இல்லை, அதுதான் எந்த ஆணித்தரமான கருத்து. மற்றது இந்த அரசியல் ஜாப்பை இந்த அரசாங்கம் வந்து சர்வதேசத்துல தாங்கள் தப்புறதுக்கு ஒரு வழியாகத்தான் இதை கையாண்டிருக்கிறது என்றுதான் எங்களுக்கு தோன்றுது. ஏனென்று கேட்டால், ஏற்கனவே இந்த போர்க்குற்ற விசாரணைகளை இதே தமிழரசு கூட்ட இந்த தமிழரசு இந்த தமிழ் விடுதலை கூட்டணி தான் அங்க கொண்டு போய் வச்சு அதை நீர்த்து போக செய்து விட்டீர்கள். இதே ஆக்கள்லாம் நாங்கள் நீர்த்து போக செய்து விட்டார்கள். அதே மாதிரி ஒரு நிலைமைக்குத்தான் சர்வதேச சமூகம் என்னென்று கேட்டால் இவர்கள் இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக இது அவர்களோடு சேர்ந்து இவர்கள் செய்கிற நாடகம் இது. மற்றது இன்னொரு விஷயம், அந்த இடைக்கால அறிக்கையில அங்க ஒன்றுமே இல்லை என்று ரணில் மைத்ரி தொடக்கம் சொல்லியிருக்கின்ற வடக்கு கிழக்கு இணைப்பு இல்லை, வடக்கு கிழக்கு இணைப்பு இல்லை என்று அவர் சொல்லியே போட்டார். சுமந்திரனே ஒரு யாழ்ப்பாணத்துல வச்சு பேசி சொன்னவர் ஒன்றும் இல்லை. இந்த அரசியல் கைதிகள் விடுதலை இல்லை, அங்க முள்ளிவாய்க்கால இப்ப 200 நாளா அந்த அந்த சனம் வந்து அங்க மழைக்கையும் வெயிலுக்கையும் இருக்கிறேன், அதுக்கு ஒரு சரியான பதில் இல்லை. இது இந்த டக்ளஸ் தேவானந்தா அவையோட ஒட்டி செய்ததுதான் இந்த கூட்டணி இப்ப செய்யின. இதே இதுல நக்கீர் ஐயாக்கு நாங்கள் நல்ல மதிப்பொண்டு வச்சிருக்கிறோம், ஆனா ஒன்றே அவர் யோசிக்க வேணும். இதே ஆள் தான் இங்க மாவீரர் தினங்கள்ல பிரபாகரன் மண்டியிடாத ஒரு தலைவர் என்று சொல்லி போட்டு இதே பிரபாகரன் சுமந்தரன் இவரும் துரோகி என்று சொல்லோட இவர் போய் சேர்ந்திருக்கிறார். முரண் வந்து தமிழர் விடுதலை கூட்டணிக்கு கை வந்த கலை. சரி, அவை நீங்களும் அவ நம்பிக்கையை பிரதிபலித்திருக்கிறீர்கள். நன்றி சிவகுமார், கலந்து கொண்டமைக்கு. நாங்கள் மீண்டும் சந்திக்க போகிறோம். இங்கே அடுத்த நேர் வணக்கம், யார் பேசுறீர்கள்? ரூபன் சொல்லுங்கள், சுருக்கமாக சொல்லுங்கள், உங்களுக்கு கருத்து என்ன? தமிழருக்கு ஒரு தீர்வு கிடைக்க போறது இல்லை. அதுல வந்து என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல வரலாற்று புத்தகத்துல வந்த மாதிரி தந்து செல்வா பண்ண ஒப்பந்த மாதிரி இது மைத்ரி சம்பந்தனையா ஒப்பந்தம் பண்ணா பெறப்போதும் அப்படி இருக்கிறது ஒன்றுமே கிடைக்க போறது இல்லை. அதை விட மீதியமா ஒன்று நக்கீரன் ஐயா சொன்னார், ஆரம்பத்துல சொன்னார் நாங்கள் வந்து அவன் தாவத்தான் எல்லாம் கேட்டு தரப்போறது இல்லை, அவன் தரவான் அவன் தாரதவும் பண்ணா நாங்கள் பௌத்த மதத்தை முன்னுரிமைப்படுத்துறோம். எந்த ஒரு நாட்டிலையும் வந்து எந்த ஒரு மதம் மட்டும் முன்னுரிமை இல்லை, கனடாவை கூட அப்படித்தான். அதை விட பேச அதுக்கப்புறம் என்ன மட்டும் சொன்னார், இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து மக்கள் ஏற்றுக்கொண்டாதான் நாங்கள் அதை சமர்ப்பிப்போம்ண்டு ஒவ்வொரு மதங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒவ்வொரு நாடுகள் இருக்கின்றன உலகத்திலே. இஸ்லாமிய மதத்துக்கு முன்னுரிமை கொடுத்து, இந்து மதத்துக்கு முன்னுரிமை கொடுத்து, பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுத்து, கிறிஸ்தவ அரச மதமாக அங்கீகரிக்கப்பட்டது இருக்கிறது. ஆனால் கனடாவில் அப்படி இல்லை, அவ்வாறு இல்லை என்றதுக்கும் உதாரணங்கள் இருக்கின்றன என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். சரி சொல்லுங்கள். வரலாற்று சைவ மதமும்
அடுத்தது இன்னொரு சொன்னால் ஒரு இப்பவே அங்கே இருக்க தீரர்மையார் கொண்டு போய் எல்லாம் தனியார் காணிக்கை எல்லாம் மௌத்த அதுகள் இதெல்லாம் எல்லாம் கொண்டே இந்த மௌத்த பதத்தை பரப்பிடும். அப்ப சிக்கலா மௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுத்தால் அங்க வந்து தமிழ தமிழ் கோயில் இருக்காது, முஸ்லீம் கோயில் இருக்காது, பள்ளி கிறிஸ்தவ ஆலயம் இருக்காது. இதுல வந்து சார் நன்றி, கலந்து கொண்டமைக்கு பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள். இன்னும் ஒரே ஒரு நேரில் இணைத்துக் கொண்டு நாங்கள் கருத்தாளர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க போகிறோம் என்று நிகழ்ச்சியை நிறுவிக் கொண்டு வரும் மூலமாக இங்கே அடுத்த நேரம். வணக்கம் சார், பேசுகிறீர்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர்? மாறன். சுருக்கமாக சொல்லுங்கள் மாறன், உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக சபைக்கான அதிகாரங்களே இதில் ஒரு சந்தேகத்தான் ஐயா இருக்க ஐயாவை பேசினது தங்கவேல் ஐயா. இப்ப இந்த வடமாறு சபைக்கான ஒரு சாதாரண இணைப்பு கூட கிடைக்காத ஒரு இடைக்கால தீர்வு வந்து எங்களுக்கான என்ன தீர்வு தரமன்றது உண்மையில புரிய புரிய மதிப்புரிய சட்டத்தினர் சொல்லும்போது அவர் மாதிரி சரியா தான் அந்த விஷயத்துக்கு சொத்தியாட்சி என்ற வந்து கவுண்டர்களை அரசியல் ஜாப்ப கொண்டு வந்து எங்களுக்கான உரிமைகளும் அது வரப்போறது இல்லை. கண்டிப்பா இல்லை. சிங்களம் பாத்தீங்கன்னு சொன்னா சிங்களத்தின் வாக்குங்க வந்து 75% இருக்கு. ஆனா இந்த ஜாப்ப கொண்டு வந்துட்டு அப்படி திருப்ப அதில் திருப்ப பாராளுமன்றத்துல ஒரு வந்த இதை கொண்டு வந்தா அந்த அதை கூட இது எல்லாமே செய்யலாம். அது ரெண்டாவது வந்து நான் இப்ப 30 வருஷமா இந்த உழவு உயிரெல்லாம் கொடுத்து போட்டு திருப்ப ஒரு சாதாரண மாகாணத்தவை உரிமை கூட இல்லாம ஒரு திருத்தட்டத்தை சமுதாயக்கள் இதை ஏற்றுக்கொண்டு வந்து சொல்றது மேல ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, நன்றி நன்றி மாறன், உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் மீண்டும் சந்திக்க போகிறோம். வணக்கம். பல நேர்களும் இணைப்பில் இருக்கிறீர்கள், தயவு செய்து பொறுத்து கொள்ள வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் உங்களை இணைத்துக் கொடுக்குறோம். பல நேர்களும் காத்திருந்ததன் காரணமாக அவர்களுடைய ஆர்வம் காரணமாகவே நாங்கள் நேர நீடிப்பு செய்தோம். 10:30 நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசிக்கொள்ள போகிறோம். இப்பொழுது கருத்தாளர்களுடைய கருத்தை நிறமாக பெற்றுக்கொள்ள போகிறோம். மிக சுருக்கமாக சொல்லுங்கள். நேர்களும் பல சந்தேகங்களை முன்வைத்திருக்கிறார்கள், அவர் நம்பிக்கைகளை பிரதிபலித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இதன் மூலமாக என்ன கிடைக்கப் போகிறது என்ற கேள்விதான் பொதுவான கேள்வி. நிறைவாக உங்களுடைய கருத்தேன்? அதாவது இந்த இந்த இடைக்கால அறிக்கையின் அடிப்படையில் ஒரு ஒரு தீர்வு வரும்போது ஒரு யாப்பு எழுதப்படும் பொழுது வடக்கு மாநிலத்தின் சரி கிழக்கு மாநிலத்தின் சரி எல்லா மாகாணங்களுக்கும் அதி உச்ச அதிகாரங்கள் வழங்கப்பட போகிறது. அதே பலர் புரிந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி அந்த அதி உச்சம் என்பது அதி உச்சம் என்ன காணி மற்றது போலீஸ் அதிகாரம் அதிகாரங்களை வழங்க முடியுமாக இருந்தால் ஏன் அந்த காணிகளை விடுவிக்கவில்லை, ஏன் இந்த அரசியல் கைதிகளை விடுவிக்கவில்லை, ஏன் இந்த பொறுப்புக்கூறு நடைமுறையை செய்யவில்லை என்ற ஒரு சாதாரண இயல்பான கேள்வி வருது. நீங்கள் விடுபடை என்று சொல்லிடாது, காணியை ஒன்றும் கொடுக்கப்படையே என்று சொல்ல முடியுமா உங்களால? வந்து வழிவடக்கில் வந்து 6,382 ஏக்கர் காணி இல்லை, 2,000 ஏக்கர் காணி விடுபட்டுருக்கு. எல்லாம் ஆனால் வடக்கில் மட்டுமே 60,000-க்கும் அதிகமான ஏக்கர் காணிகள் பிள்ளையான தகவல் ஆக சொன்னது 60,000 அங்கே புதுக்குடியில் 60,000 ஏக்கர் இருக்குன்னு சொல்லி அதிகாரம் மத்திக்கு செல்லுமாக இருந்தால் அவர்கள் வேண்டுமான பொழுது பெற்றுக் கொள்ளலாம் என்பதுதான் சந்தேகம். உங்களுக்கு அந்த டெவினோ கவர்மெண்ட் சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கேன், அதில் தான் அந்த அது அதில் தான் அந்த அப்போது இருந்த பிரதம நீதியரசர் அவர் என்ன சொன்னார்னு சொன்னால் இதே இந்த சட்டம் வந்து மாகாணங்களுக்கு கொடுக்கப்பட்ட காணி அதிகாரத்தை மீறுகிறது, அது சட்டத்தை நீங்கள் இயற்ற வேணும் என்று சொன்னால் எல்லா மாகாணத்தினுடைய சம்மதம் வேணும் என்று சொன்னார். அப்போ என்ன நீங்கள் காணி அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறீங்க? சரி, ஒரு உதாரணத்துக்கு ஒரு புரிதலுக்காக கேட்போம். கனடா போன்று மாகாணங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் அல்லது இங்கிலாந்தில் ஸ்காட்லாந்துக்கு வழங்கப்பட்ட ஒரு அதிகாரம் அது போன்று கிடைக்குமா? உங்களுக்கு தெரியுமா இங்கிலாந்து இங்கிலாந்துல கதைக்கிறீங்க, இங்கிலாந்து ஒட்டியாச்சு தான். இப்போ ஸ்காட்லாந்து பெரிய கதைச்சார், ஸ்காட்லாந்து வந்து ஒரு அழகு எங்களுடைய மாகாண சபை அது ஒரு அழகு, ஆனால் அது கூடிய அதிகாரம் கொடுத்துருக்கிறார்கள். அதுலேருந்து என்ன நாங்கள் படிக்க வேணும்னா ஒரு ஒட்டியாச்சி அது ஒரு அழகு என்று வருகின்ற பொழுது அங்கே அது தனியாக இருக்கிறதுன்னு ஒரு பொருளும் வருகிறது. சரியா தான் இருக்குது. ஐயா, ஸ்காட்லாண்டில் அவர்கள் பிரிஞ்சு போகலாமோ இல்லையோன்னு சொல்லி அவர்களுக்கு தேர்தலே நடக்கிறது.
நாங்கள் அந்த வாக்கெடுப்பு செய்து பிரியலாமா பிரியக்கூடாதா என்பதை தொடர்பாக ஆலோசிக்கிறோம் என்று இப்பொழுது கட்டலோனியா ஸ்பெயினுடைய வெளிவார அமைச்சர் என்று இதனம் சொல்லியிருக்கிறார். நல்லது, நீங்கள் ஸ்பெயினையும் என்ன இலங்கையை நீங்கள் ஒப்பிடக்கூடாது. கொசோவா கூட அதுவும் தான், கொசோவா வந்து அமெரிக்கா வந்து அது அது அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து விட்டு அப்படியான நிலைமை எங்களுக்கு வந்து எங்களுக்கு தமிழ் கிடைக்கும். ஆனால் நாய் பேர் சொன்னால் உலகத்தில் இப்போ ஸ்காட்லாண்ட் எடுத்துக்கோங்க, அது அது வந்து ஒட்டியாச்சுக்கு தான் அந்த உரிமையை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி சரி, ஒட்டியாச்சுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, சமஸ்டி இல்லை. சரி, அவருடைய அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கணும். காண்டிபன் காத்து கொண்டிருக்கிறார், அவருக்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டு நாங்கள் உங்களிடம் வருகிறோம். காண்டிபன் சொல்லுங்கள், நிறைவாக இதன் மூலமாக என்ன கிடைக்க போகிறது சொல்லுங்கள். ஒரு ஒரு நிமிடத்துக்குள் சொல்ல முடிந்தால் நல்லது. எனக்கு கனெக்ட் பண்ண இல்லை. என்ன காண்டிபன் கேக்குறதா? எனக்கு கேக்குறது. நீங்க சொல்லுங்கள். இப்ப லைன் கூட லைன் உங்களுக்கு கேக்குறது, நீங்கள் பேசுங்கள். நிச்சயமாக இப்ப நீங்கள் நான் இறுதியாக இந்த பாராளுமன்றத்தில் இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு விவாதம் நடந்து கொண்டிருந்த பொழுது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது அரசியலமைப்பு வாக்குசபை உறுப்பினர்களிடம் ஒரு கேள்வியை வைத்திருந்தார், யாராவது இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை எதிர்க்கிறீர்களா? ஒருவரும் எதிர்க்கவில்லை. இதை குறிப்பிட்டவர் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர். ஆகவே நாங்கள் இங்கே என்ன சொல்ல முடியும் என்றால், இவர்களுக்கு இருக்கிற ஆர்வம் நாட்டை விட்டுவிட்டோம், இருக்கிறதை கொடுக்கிறதை பெற்றுக் கொள்வோம் என்று சொன்னால் ஒரு சில வினாடிகள் பொறுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மீண்டும் பேசுவது இணைப்பிலே பிரச்சனை காரணமாக செவிமடுக்க முடியாமல் இருக்கிறது, தெளிவாக இல்லை. அதை எங்களுடைய கட்டுப்பாட்டாளர்கள் அதனை சரி செய்யும் வரை பொறுத்திருங்கள். பொன் வாலராஜனுடைய கருத்தை உள்வாங்கிக் கொண்டு வருகிறோம். சொல்லுங்கள் பொன் வாலராஜன். சுருக்கமாக முக்கியமாக இந்த ஸ்காட்லாண்டை பற்றி பார்க்கிற பொழுது, ஸ்காட்லாண்டுக்கு தனியாக ஒரு பாராளுமன்றம் இருக்கிறது, ஸ்காட்லாண்டுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அவர்களுக்கு தனியான போலீஸ் படை, அவருடைய வளங்கள் ஸ்காட்டிஷினுடைய ஆயில் வந்து மிக முக்கியமானது, அது அந்த வளங்கள் அவர்களுக்கு சொந்தமாகவே இருக்கிறது, அது மத்திய அரசுக்கு சொந்தம் அல்ல. ஆனால் ஸ்காட்லாண்ட் காண்டிபன் சொன்ன ஸ்காட்லாண்டுக்கு அவர்களுக்கு என்று ஒரு கரன்சி இருக்கிறது. ஸ்காட்லாண்டையும் வரப்போகிற தீர்வையும் ஒப்பிடுகிறது வந்து உண்மையில மிக மோசமான செயல். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஒரு ஒரு சம்பந்தம் நிறைய இருக்கு. ஒன்றையும் ஒப்பிட முடியாது. இது ஒரு புதுவிதமான வில்லங்கம். நான் இதில் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்குறேன். இப்போ என்ன மாதிரின்றதுனா, இப்போ சில நேயர்கள் சொன்னார்கள் எல்லாத்தையும் முயற்சி செய்துட்டோம், இதை நாங்கள் இதுதான் வழி என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது உண்மையிலே எல்லாருடைய இயலாமை தான், எல்லாருடைய இயலாமை வந்து இருக்கிறது, அந்த இயலாமை தான் அது இருக்கிறது. ஆனால் இப்போ சம்பந்தனோ சுமந்திரனோ இவர்கள் கொண்டுவரக்கூடிய ஒரு நல்ல தீர்வை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதுக்கிடையில இன்னொரு முக்கியமான விடயம், ஐயா தொடர்ச்சியாக சொல்லுகிறார், இந்த தீர்வை வந்து நாங்கள் மக்கள்கிட்ட தான் கொடுக்க போகிறோம், மக்கள்லாம் அதை தீர்மானிக்க போகிறோம். உண்மையிலேயே ஆறாவது திருத்த சட்டம் மக்களுக்கு சொல்லுகிறது சில விஷயங்கள் நீங்கள் கிடைக்கலாம் கேட்கவுமே இல்லை. அப்போ உண்மையான தீர்வு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களிடம் போய் ஒரு வாக்கு கேட்க வேண்டும். அதாவது வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் மக்கள் முன்னர் வாக்களித்தார்கள், பின்னும் அதை வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படை தான் தேர்தலில் விஞ்ஞாபனங்களுக்கு உருவாக்குகிறார்கள். இறுதியாக அவர் வெண்ட தேர்தல் விஞ்ஞாபனம் அதன் அடிப்படையில் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை பற்றி பேசுகின்றார்கள். ஆனால் கடந்து ஒரு சமஸ்டி இன்றைக்கு வட்டுக்கோட்டைக்கு கொட்டப்பாக்கின்ற மாதிரி கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விஷயம் என்னவென்று சொன்னால், அப்போ ஏன் நீங்கள் தேர்தலுக்கு இதை கொண்டு வந்து மக்களை பூச்சாண்டி காட்டுக்கு? நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், அரசியல்வாதிகள் நேர்மையாக இதை இதைத்தான் என்று கொண்டு வாங்கள், மக்கள் அதை ஏற்றுக்கொண்டால் செய்யலாம். ஆனால் மக்களுக்கு நீங்கள் இதை செய்வோம் என்று போட்டு வேறு ஏதாவது பேசிக்கொண்டு வருவீர்களா இருந்தால், பிறகு இன்னும் கொஞ்சம் பேர் எங்களுக்கு வேறு வழி இல்லை, பல நாங்கள் ஆயுத போராட்டம் செய்தோம், அகிம்ச போராட்டம் ஒன்றுமே சரியில்லை, ஆனபடியால் அப்படின்னு ஒரே ஒரு விடயம் செய்யலாம் என்றால்,
பூர்ணமாக தமிழ் மக்கள் சிங்களவர்களை தாங்கள் தாரதை ஏற்றுக்கொள்வோம், அது எங்களுக்கு போதும் என்ற ஒரு ஒரு அடிப்படையை அவர்கள் பேச வேண்டும். வெளிப்படையாக சொல்லுங்கள், நாங்கள் இதுக்கு மேலே ஒன்றும் செய்யலாது, அவர்கள் சொல்றதை செய்வோம், நாங்கள் பௌத்த மதமாகவும் சிங்களத்தை படிப்போம், நாங்கள் அப்படியே இருப்போம் என்று சொல்லுங்கள். எங்களுக்கு தனித்துவம் இல்லை என்று சொல்லுங்கள். நீங்கள் சொல்லி அதை மக்களுக்கு புரிய வையுங்கள். ஆனால் நீங்கள் அதை வேறு விதமாக பேசி தேர்தலில் வட்டுக்கோட்டை தீர்மானமும் தமிழ் மக்களுடைய ஒரு தனி இனம் என்று பேசுகின்ற பேச்சையும் பேசிவிட்டு இன்றைக்கு நீங்கள் ஐயோ நாங்கள் எல்லாம் சிங்களவர் பௌத்தர்கள் அதற்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருமே எந்த ஒரு ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டாது மௌனமாக இருந்ததாக இங்கே இந்த பாராளுமன்றத்திலே அன்றைக்கு கூட்டத்திலே அந்த விவாதத்திலே கலந்து கொண்ட ஒரு உறுப்பினர் தமிழ் தெரிவித்ததாக அவர் மூலமாக அறிய கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த ஒத்தியாட்சி அமைப்புகளுக்கிடையே நாங்கள் 48ஆம் ஆண்டிலே இருந்து கல்லோயா குடியேற்ற திட்டம் இவ்வாறு நாங்கள் பல விடயங்களை சொல்ல முடியும். ஆகவே இந்த இனத்தினுடைய அடையாளத்தை அடிப்பதற்கான முயற்சியாக எங்களுடைய அரசியல் கலாச்சாரம் சிங்கள பௌத்த வேறினவாதத்தினுடைய அரசியல் கலாச்சாரம் அப்படித்தான் இருக்கிறது. நாங்கள் இங்கே ஐக்கிய ராஜ்யத்தினுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சர் வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் கல்ச்சரை பற்றி பேச இயலாது. ஏன்னா இந்த விஷயம் நீங்கள் எடுத்து பாருங்கள், அங்கே ஈஸ்ட் மோர் என்கின்ற நாடு பிரிந்து போவதற்கும் அல்லது பண்டா ஆட்சி மாநிலத்துக்கு எங்களுடைய மாட்டி அதிசாரி என்கின்ற இந்த பின்லாந்துடைய போர்மர் பிரசிடென்ட் அந்த நோபல் பிரைஸை வென்ற எடுத்த அந்த மகான் தான் எங்களுக்கும் இந்த இறுதி அறிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஹெல்சிங்கி என்கின்ற அக்ரிமெண்ட் மூலமாக அங்கே பண்டா ஆட்சி மாநிலம் பிரிந்து போவதற்கான நீங்கள் பிரிந்து இந்தோனேஷிய அரசாங்கம் சொல்லுகிறது, நீங்கள் பிரிந்து இருக்க முடியாத வகையிலே உங்களுக்கு சகல அதிகாரங்களை தருகிறோம் என்று அங்கே பேசிய கொடிகள் பேசிய கீதங்கள் இவ்வாறு பல விடயங்கள் அங்கே பேசப்படுகின்றன. ஆகவே இந்த கல்ச்சர் அங்கே தான் சொல்லுகிறோம். இங்கே நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்விலே சொல்லியிருக்கிறோம், நேஷன் அக்ரிமெண்ட் பற்றி பேசியிருக்கிறோம், இலங்கை அரசாங்கத்துக்கு தமிழர் தேசிய தரப்புகளை ஒரு சமூக ஒப்பந்தம் வெட்டப்பட வேண்டும். இன்றைக்கு முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் வரலாறு பூர்வமாக நாங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இனப்படுகொலைகள் நிகழ்ந்தது இருக்கின்றன, இவற்றை நாங்கள் பேச வேண்டும். இன்றைக்கு மாட்டி அட்டிசாரி அவர்கள் முன்னேற்ற இருக்கின்ற அந்த உறுதி அறிக்கையிலே மூன்று நிபுணர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிற அந்த நிபுணர்கள் சொன்ன அந்த அறிக்கையை மட்டும் நாங்கள் பேசுவோமாக இருந்தால் உங்களுடைய அரசியல் சர்வதேசத்திலே சாத்தியப்படக்கூடிய அரசியல் ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன். எல்எல்ஆர்சி என்கின்ற அந்த அறிக்கை இங்கே முன்வைக்கப்பட்ட பொழுது அதற்கு மாற்று அறிக்கையாக அதை எதிர்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அறிக்கையை டான்ஸ் செய்திருந்தது. எல்எல்ஆர்சி அறிக்கைக்கு ஒப்பீட்டளவில் அந்த அந்த அறிக்கைக்கு சமனான பக்கங்களுடைய ஒரு அறிக்கையிலே அவர்கள் இந்த நடந்த இனப்படுகொலைகள் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை உறுதி இந்த கொலைகளை சுட்டிக்காட்டி அந்த அறிக்கையை முற்றுமுழுவாக நிராகரித்து வருகிறார்கள். இவ்வாறு செய்த இந்த கூட்டமைப்பு இன்று இந்த அரசியலை பேசுவதிலே இருக்கின்ற சூட்சுமத்தை தான் நாங்கள் மக்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இவர்கள் தோற்ற அரசியல்வாதிகள், இவர்கள் தோற்ற அரசியல்வாதிகள் என்று சொன்னால் இந்த அரசியலில் இருந்து இவர்கள் விலகி நிற்க வேண்டும். எங்களுக்கு சர்வதேசத்தின் முன்னாலே இன்றைக்கு நாங்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் மூலமாகத்தான் இன்றைக்கு சூடான் இந்த நாடுகள் பிரிந்ததை பற்றி நாங்கள் பேசவில்லை. நாடுகளில் எடுக்கப்படுகின்ற தீர்வுகள் சமஸ்தி சுயாட்சி அளவுகள் பேசப்படுகின்ற விடயங்கள் இந்த மனித அம்சத்தின் வாயிலாக மனித பேர வழக்கின் வாயிலாகத்தான் இங்கே பேசப்படுகின்றன. ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய இந்த அடிமைகளை பேசுவதற்கு எங்களுடைய தமிழ் தேசிய தரப்பு தயாராக இருக்கவில்லை என்பதுதான். நாங்கள் தோற்று போன இனமல்ல, சர்வதேசத்திலே சகலையும் சாதிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த போராட்டம் நடந்து நிறைவு பெற்றிருக்கிறது. ஆகவே எங்களுடைய கைகளில் சுமத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதனை நகர்த்துவது சர்வதேசமும் களமும் புலமும் சேர்ந்து இதனை நகர்த்துவதற்கான ஒரு அரசியலை கட்டியெழுப்ப வேண்டும் என்று நான் இந்த நேயர்களை சரி நன்றி நன்றி காண்டிபன், பல விடயங்களையும் சொல்லியிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரம் இறங்கிவிட்டது. உங்களுடைய பொறுமைக்கும் காத்திருப்புக்கும் நன்றி. பல கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த பொன் பாலராஜன், தங்கவேலு அவர்கள் உங்களுக்கும் நன்றி. பல ஆண்டுகளாக பல தசாப்தங்களாக தொடர்கின்ற பிரச்சனைக்கு ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிவிட்டு தெளிவுகளை பெற முடியாது. இருந்த போதிலும் உங்களுடைய முயற்சிக்கும் பொறுமைக்கும் கருத்துக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நேர் குறிப்பிட்டது போல ஊடகங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொன்னார். குழப்பங்கள் இருக்கக்கூடாது, அதில் தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமும். அதன் காரணமாகவே பல தரப்புகளுடைய கருத்துக்களை நாங்கள் இதன் மூலமாக பெற்று உங்களுக்கு வழங்குகிறோம். தீர்வை நாங்கள் வழங்கவில்லை, தெளிவை பெற வேண்டும் என்பதற்காகவே முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த பொறுமையோடு காத்திருந்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.